வணக்கம். வசந்தம் டிவி மற்றும் வசந்தம் எஃப்எம்மி 102.6 அலைவரிசையின் ஊடாக இன்றும் சுயாதீன செய்தி பார்வை ஊடாக சந்திக்கிறோம். இன்று 2018 ஜனவரி மாதம் 16 தேதி செவ்வாய்க்கிழமை தேசிய நாளேடுகள் வெளியிட்டிருக்கின்ற முக்கியமான செய்திகள் தொடர்பில் நாங்கள் கவனம் செலுத்தவிருக்கிறோம். இன்றும் செய்திகள் தொடர்பான விரிவான தகவல்களை தெளிவாகவும் நடுநிலையாகவும் வழங்குவதற்காக இணைந்து கொள்கிறார் ஊடகவியலாளர் இர்ஃபான் முகமது. வணக்கம் இர்ஃபான். வணக்கம் பிரசன்னா. மக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய தினமும் பத்திரிகைகளில் ஏராளமான செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. அந்த வகையில் மிக முக்கியமாக எதிர்பார்க்கப்பட்ட ஒரு செய்தி இன்றைய தினம் வெளியாக இருக்கிறது. உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் 6 வருடங்களா 5 வருடங்களா என்ற கேள்விக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. அது 5 வருடங்கள் என்று இப்பொழுது உச்சநீதிமன்றம் தீர்மானித்திருக்கிறது. இது தொடர்பான செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் இது தொடர்பில் அரசியல் கட்சிகள் தெரிவித்த கருத்துக்களும் வெளியாகி இருக்கின்றன. அதே நேரத்தில் கெஃபேக்கும் ஒரு சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பில் இவ்வாறு பல்வேறு செய்திகள் அது தொடர்பில் காணப்பட அதே நேரத்தில் இந்தியாவினுடைய அமைச்சர் முக்கியமாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அதே நேரத்தில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க ஆகியோரை நேற்றைய தினம் ரவிசங்கர் பிரசாத் அவர்கள் சந்தித்திருந்தார். அது தொடர்பான செய்திகள் அதே நேரத்தில் கொக்கைன் போதைப் பொருட்கள் அதிகளவான தொகையில் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான விரிவான செய்திகள் அதே நேரத்தில் தேசிய பொங்கல் நிகழ்வுகள் அலரி மாளிகை எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகமாக இடங்களில் இடம்பெற்றிருக்கின்றன. இவை உள்ளிட்ட இன்னும் பல்வேறு செய்திகள் தேர்தல் தொடர்பான செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. இவை தொடர்பில் நாங்கள் முழுமையாக அலசி ஆராயலாம். அந்த வகையில் நாங்கள் முதலாவதாக இந்த ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனுடைய பதவிக்காலம் தொடர்பாக நாங்கள் கவனம் எடுத்திருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினகரன் பத்திரிகையில் வெளியான செய்தி, ஜனாதிபதி மைத்ரியின் பதவிக்காலம் 5 வருடங்கள், சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி, உச்சநீதிமன்றம் தீர்ப்பு என்ற தலைப்பில் முதற்பக்க செய்தியினை தினகரன் பத்திரிகை தொடர்பாக வெளியிட்டிருக்கிறது. அதே போல இன்றைய வீரகேசரி பத்திரிகை பொறுத்தவரைக்கும் பிரதான தலைப்புச் செய்தியாக அந்த செய்தி வெளியாகி இருக்கிறது. ஜனாதிபதி 5 வருடங்களே பதவியில் இருக்க முடியும், உயர்நீதிமன்றம் அறிவிப்பு. 2019 நவம்பரில் அடுத்த தேர்தலுக்கான அறிவிப்பு வெளியாகும் என்ற தலைப்பில் வீரகேசரி தன்னுடைய முதற்பக்க பிரதான தலைப்புச் செய்தியை வெளியிட, அதற்கு அருகில் ஜேபி செயலாளர் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் டில்வின் சில்வா. அது தொடர்பான செய்தி பிரதான செய்தியாக இங்கே வெளியாகி இருக்கிறது. ஜனாதிபதிக்கு பதவி மோகம் என்பதாக அவர் தெரிவித்ததாக ஒரு செய்தி இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகை பொறுத்தவரைக்கும் முதற்பக்கத்தில் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதே போல் இன்றைய தினக்குரல் பத்திரிகையுடைய முதற்பக்க செய்தி, ஜனாதிபதியின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள் மட்டுமே என்ற தலைப்பில் இன்றைய தினக்குரல் தொடர்பான செய்தியினை முதற்பக்கத்தில் வரவிருக்கிறது. தமிழ் மிரர் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி இப்படி சொல்கிறது, ஜனாதிபதி மைத்ரிக்கு 723 நாட்களே மீதம் உள்ளன என்பதான செய்தியாக அந்த செய்தி என்ன பதவிக்காலம் தொடர்பான செய்தியை வித்தியாசமாக இன்றைய தமிழர் பத்திரிகை வழங்கியிருக்கிறது. அதே போல 3 தடுக்கத்தான் 6 போட்டாராம் என்பதாக அந்த செய்தி காணப்படுகிறது. இன்றைய தமிழர் பத்திரிகை பொறுத்தவரைக்கும் முன்னாள் ஜனாதிபதி 3வது முறையாக ஜனாதிபதியில் களமிறங்குவதற்கான எதிர்பார்ப்பில் இருந்த நிலையில் அதனை தடுப்பதற்காகத்தான் நான் இந்த நீதிமன்றத்தின்படியான ஒரு கோரிக்கையை விடுத்து அதனை 5 குறைப்பதற்கானது, 5 என்பதை உறுதிப்படுத்துவதற்கான நடவடிக்கை எடுத்ததாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள் தெரிவித்ததாக செய்தியை மேற்கோள் காட்டி தமிழ் மிரர் ஒரு செய்தியினை இன்றைய தினம் வெளியிட்டிருக்கிறது தன்னுடைய முதற்பக்கத்தில். அதே போல இன்றைய சிங்கள நாடுகளான திவைன, அதே போல லங்காதீப, டெய்லி மிரர், ஆங்கில நாடுகளின் செய்திகள் இது தொடர்பான பிரதான செய்திகளாக நாங்கள் முதற்பக்கத்தில் காணக்கூடியதாக இருக்கின்றன. இன்றைய தினம் வெளியாகி இருக்கின்ற செய்திகளில் பிரதானமான செய்தியாக இந்த செய்தியினை நாங்கள் பார்க்கலாம். எனவே எதிர்வரும் காலங்களில் இடம்பெறவிருந்த பல்வேறு மாற்றங்கள் அதே நேரத்தில் அரசியல் புரட்சிகளுக்கு வித்திடுகின்ற ஒரு விடயமாக இந்த நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு அமைந்துவிடும் என்று எதிர்பார்க்கப்பட்டதே. இந்த நிலையில் இப்பொழுதோ ஜனாதிபதியாக மைத்ரிபால சிறிசேன அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு பிறகு அவருடைய பதவிக்காலம் 5 இருக்குமா 6 இருக்குமா என்பதுதான் அவருக்கு ஏற்பட்ட சந்தேகம். இதே சந்தேகம் இதற்கு முன்பு இருந்த 2 ஜனாதிபதிகளுக்கும் இருந்திருக்கிறது. எனவே ஒவ்வொரு ஜனாதிபதிகளும் ஒவ்வொரு காலப்பகுதிகளில் தங்களுடைய தேவைகளுக்கேற்ப, அரசியல் காய்நகர்த்தல்களுக்கேற்ப, நாட்டினுடைய சூழ்நிலை பொருளாதார நிலைமையை கருத்தில் கொண்டு இவ்வாறான பல தீர்மானங்களை எடுத்திருக்கிறார்கள். இது தொடர்பான வியாக்கியானங்களை கேட்டிருக்கிறார்கள். இது தொடர்பில் தான் இப்பொழுது ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்களும் உச்சநீதிமன்றத்தினுடைய வியாக்கியானம் என்ன, அவர்களுடைய தீர்ப்பு என்ன, இது தொடர்பில் அவர்கள் என்ன அறிவிக்கப் போகின்றார்கள் என்பது தொடர்பில் அறிந்து கொள்ள ஆசைப்பட்டிருக்கிறார். இதன் அடிப்படையில் கடந்த 9 தேதி ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள் இது தொடர்பான உச்சநீதிமன்றத்திடம் தனக்கு இது தொடர்பான விளக்கம் வேண்டும் என்று கேட்டிருந்தார். இதன் அடிப்படையில் 14 தேதிக்கு முன்பாக அல்லது 14 தேதி இது கிடைக்கப்பெறும் வகையில் இது அமைய வேண்டும் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்திருந்தார். இதன் அடிப்படையிலேயே இப்பொழுதோ 5 நீதியரசர்களை கொண்ட குழாமை பிரதம நீதியரசர் நியமித்திருந்தார். கடந்த வியாழக்கிழமை இது தொடர்பான ஒரு பகிரங்கமான விவாதம் நடத்தப்பட்டது. பிரதம நீதியரசர் பிரியசாத் டெப், நீதியரசர் இவா வனசுந்தர, நீதியரசர் புவனை கல்விகார, நீதியரசர் கே டி சித்திரசிறி, நீதியரசர் சிசிரடி ஆப்ரூ
ஆகியோர் முன்னிலையிலே குறித்த விவாதம் திறந்த மண்டலில் நடைபெற்றதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இதில் சட்டமாதிபர் உட்பட பல்வேறு துறைசார் சட்டத்தன்னிகள் தமது வாதங்களை முன்வைத்திருந்தார்கள். குறிப்பாக சட்டமாதிபர் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தனது பதவிக்காலத்தை 6 ஆண்டுகள் வகிக்க முடியும் எனவும் அவரது பதவிக்காலம் 6 வருடங்கள் என்பதே தனது அபிப்பிராயம் எனவும் அவர் அறிவித்திருந்தார். இதனையடுத்து கடந்த வெள்ளிக்கிழமை எழுத்து மூல சமர்ப்பணங்களை உயர்மின் நீதிமன்ற நீதரசர்களாம் பெற்றுக் கொண்டிருந்தது. இந்த நிலையில் ஞாயிற்றுக்கிழமை மாலை உயர்நீதிமன்றத்தின் சட்ட வியாக்கியானம் ஜனாதிபதியும் மைத்ரிபால சிறிசேனவுக்கு அனுப்பப்பட்டது. அதில் ஜனாதிபதியும் மைத்ரிபால சிறிசேனவின் பதவிக்காலம் 5 வருடங்கள் என உயர்நீதிமன்றத்தினால் அறிவிக்கப்பட்டது. இது தொடர்பில் அறிக்கை ஒன்றை விடுத்துள்ள ஜனாதிபதி செயலகம், ஜனாதிபதி தனது பதவிக்காலம் தொடர்பில் சட்ட விளக்கம் ஒன்றை உயர்நீதிமன்றத்திடம் வினவியதன் அடிப்படையில் அது பற்றி ஆராய்ந்த உயர்நீதிமன்றம் ஜனாதிபதியின் பதவிக்காலம் 5 வருடங்கள் என அறிவித்துள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதன்படி ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன 2020 ஜனவரி 8 தேதி வரை ஜனாதிபதியாக பதவி வைக்க முடியும் என்பதுடன் 2019 நவம்பர் மாதம் அளவில் அடுத்த தேர்தலுக்கான அறிவிப்பை வெளியிட வேண்டும். எனவே 2015 ஜனவரி 9 தேதி ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதியாக பதவியேற்றார் எனினும் 2015 ஏப்ரல் மாதம் நிறைவேற்றப்பட்ட அரசியலமைப்பின் 19வது திருத்த சட்டத்தின் பிரகாரம் ஜனாதிபதியினுடைய பதவிக்காலம் 5 வருடங்களாக வரையறுக்கப்பட்டது. எனினும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன 19வது திருத்த சட்டம் நிறைவேற்றப்படுவதற்கு முன்னரே ஜனாதிபதியினுடைய பதவியேற்றுள்ளதால் அவருடைய பதவிக்காலம் சட்டம் உட்படுமா என அரசியல் களத்தில் கருத்து பரிமாற்றங்கள் ஏற்பட்டிருந்தன. இதனை அடுத்துதான் ஜனாதிபதி தன்னால் 6 வருடங்கள் ஜனாதிபதி வகிக்க முடியுமா என உயர்நீதிமன்றத்திடம் விரும்பியிருந்தார். அதன்படியே தற்போது ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன 5 வருடங்கள் ஜனாதிபதியாக பதவி வகிக்கலாம் என உயர்நீதிமன்றம் இப்பொழுது தீர்ப்பளித்திருக்கிறது. எனவே இது தொடர்பாக அரசியலமைப்பு ரீதியான ஏற்பாடுகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது மாற்றுக் கொள்கைகளுக்கான நிலையம் போன்ற மேலதிகமான ஒருவரிடத்தை வழங்குவதற்கு எதிரானவர்கள் ஜனவரி 11 நீதிமன்றத்தில் பின்வரும் விடயத்தை தெரிவித்திருந்தார்கள். அதாவது 2015 மே 15 நிறைவேற்றப்பட்டிருந்த அரசியலமைப்பின் 19வது திருத்தத்தின் சரத்து 32 குடியரசின் ஜனாதிபதி மக்களினால் தேர்ந்தெடுக்கப்படுவார் எனவும் 5 ஆண்டுகளுக்கு அவர் பதவி வகிப்பார் எனவும் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது என்று அவர்கள் நீதிமன்றத்தில் குறிப்பிட்டிருந்தார்கள். மேலும் அந்த திருத்தத்தில் இடைக்கால ஏற்பாடுகள் இந்த 5 ஆண்டு பதவிக்காலம் பதவியில் இருக்கும் ஜனாதிபதிக்கும் சமரான முறையில் பிரயோகிக்கப்படக்கூடியதாக வரையறுக்கப்பட்டிருக்கிறது என்பதை வெளிப்படையாக குறிப்பிட்டிருந்தது. எனவே 2015 ஏப்ரல் 22 முன்னரான தினத்தில் ஜனாதிபதி மற்றும் பிரதமராக பதவி வகிப்போர் சந்தேகத்தை தவிர்ப்பதற்காக அவர்கள் அந்த பதவிகளில் தொடர்ந்து இருப்பார்கள். அத்தகைய திகதியின் பின்னரும் தொடர்ந்து இருப்பார்கள். இந்த சட்டத்தின் மூலம் திருத்தப்பட்ட அரசியல் ஏற்பாடுகளுக்கு அத்தகைய திகதியின் பின்னரும் உட்படுவார்கள் என அரசியலமைப்பின் 19வது திருத்தத்தின் பிரிவு 49(1)(b) கூறுகிறது. மேலும் அரசியலமைப்பின் 19வது திருத்தம் தெளிவாக பின்வருமாறு சில விடயங்களை குறிப்பிடுகிறது. திருத்தத்தின் தகுதிகள் தற்போது பதவியில் இருக்கும் ஜனாதிபதி மற்றும் பதவிக்கால குறைப்பு என்பவை தொடர்பாக ஜனாதிபதி சிறிசேனவுக்கு பிரயோகிக்க முடியாது எனவும் அத்தகைய ஏற்பாடு இல்லை எனவும் அதில் தெளிவாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் பதவிக்காலம் 2015 ஜனவரி 9 5 வருட காலங்களுக்கு என்பது புரிந்து கொள்ளப்பட வேண்டியது அவசியம். 2020 ஜனவரி 9 வரை 6 வருடங்களுக்கு அல்ல, 2021 ஜனவரி 9 வரை என மாற்றுக் கொள்கைகளுக்கான நிலையம் வாதிட்டிருந்தது. எனவே 2019 19வது திருத்த சட்டத்தை சட்ட மூலமாக்குவது கிட்டச் சென்ற காரணியானது ஜனாதிபதியின் பதவிக்காலத்தை 5 வருடங்களாக குறைப்பதற்கென ஜனாதிபதி சிறிசேன குறிப்பிட்டிருந்தார் எனவும் அந்த விடயம் அவருக்கே பிரயோகிக்கப்படக்கூடியது என்றும் மாற்றுக் கொள்கைகளுக்கான நிலையம் சுட்டிக்காட்டியிருந்தது. இது தொடர்பில் சட்டம் அதிபர் வாதிடுகின்ற பொழுது 2015 ஜனவரி 9 19வது திருத்தம் ஏற்றப்படுவதற்கு முன்னர் நாடளாவிய ரீதியில் 6 வருட காலத்திற்கு சிறிசேன தெரிவு செய்யப்பட்டிருந்தார் என்றும் 6 வருடங்களுக்கு தனது பதவியை பூர்த்தி செய்வதற்கான ஆணையை அவர் பெற்றிருந்தார் எனவும் சட்டம் அதிபர் ஜெயந்த ஜெயசூரிய தெரிவித்திருந்தார். மேலதிகமாக 1 வருடத்தை உயர்நீதிமன்றம் சிறிசேனவுக்கு வழங்கியிருக்கவில்லை. இந்நிலையில் பலதரப்பட்ட அரசியல் நிகழ்ச்சி நிரல்களை நிறைவேற்றுவதற்கு அவருக்கு குறைவான காலமே இருக்கும். அவர் கட்சியான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தொடர்பாகவும் ஒரு கூட்டணி பங்காளி கட்சியான சகாவுமான பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தொடர்பாகவும் அவருக்கு அதிகளவு அரசியல் எதிரியாக விளங்கும் முன்னாள் ஜனாதிபதியும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனின் தலைவர்கள் ஒரு மனமாக இந்த ராஜபக்ஷ தொடர்பாகவும் அவர் பாரதூரமான விடயங்களை கொண்டிருக்கிறார் என்றும் சில விடயங்களை நாங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த அறிவிப்பினூடாக இப்பொழுது நாங்கள் அடுத்த கட்டமாக பல்வேறு விடயங்களை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவை பொறுத்தவரையில் ஏன் இந்த பதவி காலத்தினை 6 வருடங்களுக்கு கேட்டிருந்தார் என்பது தொடர்பில் ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருந்தது. எனவே இது தொடர்பில் சில விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அதில் ஒன்றுதான் 3.5 தடுக்கத்தான் 6 கேட்டார் என்றும் கூறப்படுகிறது. தன்னுடைய பதவிக்காலம் தொடர்பில் அரசியலமைப்பு பிரகாரம் வியாக்கியானம் கேட்டதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவும் ஜனாதிபதி ஊடகப் பிரிவும் ஆளும் கட்சி அங்கம் வகிக்கும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினரும் தெரிவித்து வருகின்ற போதிலும் மிக முக்கியமான காய் நகர்த்தலுக்காகவே வியாக்கியானத்தை ஜனாதிபதி கோரியிருந்தார் என அவருக்கு நெருக்கமான வட்டாரங்கள் இருந்தது. இது தொடர்பில்
சில விடயங்கள் தெரிவிக்கப்படுகிறது. அதாவது 2015 ஜனாதிபதி தேர்தலில் பொது எதிரணியின் வேட்பாளராக களமிறங்கிய மைத்ரிபால சிறிசேன அந்த தேர்தல் வெற்றியீட்டு சுதந்திர சதுக்கத்திலிருந்து நாட்டு மக்களுக்கு தேசிய உரையாற்றினார். ஒரு தடவைக்கு மேல் ஜனாதிபதி பதவி வகிக்க மாட்டேன் என்றும் ஜனாதிபதியின் பதவிக்காலத்தை 4 வருடங்களாக குறைப்பதற்கு நடவடிக்கை எடுப்பேன் என்றும் அந்த தேசிய உரையில் பகிரங்கமாக தெரிவித்திருந்தார். இந்நிலையில் 6 வருடங்களாக இருந்த ஜனாதிபதி பதவிக்காலம் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் சட்ட ஆலோசகர்கள் வழங்கிய ஆலோசனை பிரகாரம் 5 ஆண்டுகளாக அரசியலமைப்பின் 19 திருத்தக்க அமைவாக நாடாளுமன்றத்தில் அங்கீகரிக்கப்பட்டிருந்தது என்பது மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது. எனவே இப்பொழுது கிடைத்திருக்கின்ற தகவலின் அடிப்படையில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன 6 வருடங்கள் ஆட்சியில் இருக்க முடியுமாயின் 3வது தடவையாகவும் இன்னால் போட்டியிட முடியும் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ பிபிசியிடம் தெரிவித்திருக்கிறார். எனவே ஆகையால் மீண்டும் ஒரு தடவை போட்டி நினைக்கும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ கனவுக்கு முற்றுப்புள்ளி வைத்து ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சார்பில் களமிறக்க உள்ள ஜனாதிபதி வேட்பாளரை தயார்படுத்தல் நோக்கிலேயே ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இந்த வியாக்கியானத்தை கேட்டிருந்தார் என்று சில தகவல்கள் குறிப்பிடுகின்றன. எனவே இந்த விடயம் தொடர்பில் நாங்கள் கொஞ்சம் பின்னோக்கி பார்க்கலாமா? பின்னோக்கி பார்க்கின்ற பொழுது இந்த ஜனாதிபதி பதவிக்காலம் என்பது நிறைவேற்று அதிகாரமுடைய ஜனாதிபதி என்பது எல்லோரும் அறிந்த விடயம். எனவே நிறைவேற்று அதிகாரமுடைய ஜனாதிபதி முறைமை என்பது நீக்கப்பட வேண்டும் என்பது மிக நீண்ட காலமாக கூறப்பட்டு வருகின்ற விடயம். சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க ஜனாதிபதியாக இருந்த காலப்பகுதியிலும் சரி, மஹிந்த ராஜபக்ஷ ஜனாதிபதியாக இருந்த காலப்பகுதியிலும் சரி, தேர்தல் வாக்குறுதிகளாக இந்த நிறைவேற்று அதிகாரமுடைய ஜனாதிபதி முறைமை நீக்கப்படும் என்று அவர்கள் கூறியிருந்தாலும் கூட அது தொடர்பிலான நடவடிக்கைகளை அவர்கள் எடுக்கவில்லை என்பது எல்லோரும் அறிந்த விடயம். எனவே அந்த அதிகாரங்களை அதிகரித்துக் கொள்வதற்கான முனைப்புகள் அல்லது அந்த அதிகாரங்களை சரியான முறையில் பயன்படுத்துவதற்கான எத்தனைப்புகளை முயற்சிகளை பல்வேறு தடவைகளில் அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள் என்பது நாங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விடயமாக இருக்கிறது. எனவே நாங்கள் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்கவினுடைய யுகத்துக்கு செல்லலாம். 1978 கொண்டுவரப்பட்ட அரசியலமைப்பின் ஊடாக ஜே ஆர் ஜெயவர்தன சில முக்கியமான மாற்றங்களை இலங்கைக்கு கொண்டு வந்திருந்தார். இந்த அரசியலமைப்பு ஒரு பலமான அரசியலமைப்பாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் கொண்ட அரசியலமைப்பாக இது இருந்து வருகின்ற நிலையில் தற்போதும் இந்த நாட்டில் செல்லுபடியாகின்ற ஒரு அரசியலமைப்பு. எனவே பல்வேறு திருத்தங்களுக்கு இது உட்பட்டிருந்தாலும் கூட இதில் பல்வேறு நலன்களும் இருக்கின்றன, முரண்பாடுகளும் இருக்கின்றன, அதன் நேரத்தில் உடன்படாத விடயங்களும் இருக்கின்றன என பல தரப்பினரும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை சுமத்தியிருந்தார்கள். எங்களுக்கு இந்த ஜனாதிபதியினுடைய பதவிக்காலம் நீடிப்பு என்பது தொடர்பான சர்ச்சைகள் 1994 பதவிக்கு வந்த சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவுக்கு பிறகு மிக தீர்க்கமாக எழுந்திருந்தது. அதாவது 2003 பிரதம நீதியரசர் சரத்தன் சில்வா அவர்கள் ஒரு ஆங்கில பத்திரிகை ஒன்றுக்கு ஒரு பேட்டி அளிக்கின்றார். அந்த ஆங்கில பத்திரிகைக்கு அளித்த பேட்டியில் அவர் மிக முக்கியமாக குறிப்பிட்ட விடயம் சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க அவர்கள் 1999 ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்ற காலப்பகுதியில் அவர் போட்டியிட்டிருந்தார். எனவே இந்த ஜனாதிபதி பதவிக்கு போட்டியிட்டதற்கு பிறகு தேர்தல் பெறுபவர்கள் அறிவிக்கப்பட்டதற்கு பிறகு அவர் ஜனாதிபதியாக பதவி பிரமாணம் செய்து கொள்கிறார், சத்திய பிரமாணம் செய்து கொள்கிறார். எனவே பிரதம நீதியரசர் முன்னிலையில் தான் இந்த சத்திய பிரமாணம் நடக்கிறது. ஆனால் 2003 ஆங்கில பத்திரிகைக்கு முன்னாள் பிரதம நீதியரசர் சரத்தன் சில்வா அவர்கள் ஒரு ஆங்கில பத்திரிகை அளித்த பேட்டியில் இவ்வாறு குறிப்பிடுகிறார். அதாவது 1999 அவர் சத்திய பிரமாணம் செய்து கொண்டிருந்தாலும் கூட 2000 மீண்டும் எனக்கு முன்பாக அவர் சத்திய பிரமாணம் செய்து கொண்டார் என்று ஒரு புகைப்படத்தை அவர் வெளியிடுகிறார். எனவே இந்த ஜனாதிபதியினுடைய பதவிக்காலம், அதாவது முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவினுடைய பதவிக்காலம் எப்போது நிறைவடைகிறது என்பதுதான் மிக முக்கியமான கேள்வியாக இருந்தது. எனவே சரத்தன் சில்வா தெரிவித்திருந்தார், 99 அல்ல, அவருக்கு 1 வருடங்கள் எஞ்சியிருந்த நிலையிலே அவர் தேர்தலுக்கு சென்றிருந்தார். எனவே 2000 செல்லுபடியாகுமாக இருந்தால் அடுத்த ஜனாதிபதி தேர்தல் 2006 தான் நடைபெற வேண்டும் என்பது அவருடைய வாதமாக இருந்தது. எனவே 99 தான் அவர் பதவி பிரமாணம் செய்திருக்கிறார். எனவே ஒருமுறை செய்தவர் 2 முறை செய்ய முடியாது என்பதன் அடிப்படையிலும் சில வாதங்கள் முன்வைக்கப்படும். அதன் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது 2005 தேர்தல் நடைபெற வேண்டும் என்ற வேண்டுகோள் விடுக்கப்பட்டது. இந்த நிலையில் தான் சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவினுடைய இந்த அறிவிப்பு, அதாவது சரத்தன் சில்வாவினுடைய அறிவிப்புக்கு பின்னால் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க இருந்தார் என்றும் சரத்தன் சில்வா அவருடைய ஒரு முக்கியமான ஆதரவாளராக இருந்தார் என்றும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் அக்காலப்பகுதியில் முன்வைக்கப்பட்டன. பின்னர் காலத்தில் இருவரும் முரண்பட்டுக் கொண்டார்கள் என்பதும் எல்லோரும் அறிந்த விடயம். அதே போன்ற நிலைமை மஹிந்த ராஜபக்ஷக்கும் ஏற்பட்டது. எனவே சரத்தன் சில்வாவோடு மிக நெருக்கமாக உறவுகளை கொண்டிருந்தவர்கள் என்று யாரும் இருந்ததில்லை ஜனாதிபதிகளாக இருந்தவர்கள். எனவே அவருடைய பதவிக்கு வருகைக்கு அவர் பதவிக்கு பிரதம நீதியரசராக வருவதற்கு முன்பு இந்த ஜனாதிபதிகளோடு சரியான முறையில் தன்னுடைய காய் நகரத்தினர்களையும் சரியாக மேற்கொண்டு வந்திருந்தார் என்பதற்கு பின்வரும் விடயங்கள் மிக முக்கியமான உதாரணங்களாக அமையும். அதாவது 2001 டிசம்பர் 5 ஐக்கிய தேசிய முன்னணி ஆட்சி அமைத்தது என்பது எல்லோருக்கும் தெரிந்த விடயம். இந்த இடைப்பட்ட காலப்பகுதியில் தான் 2002 பிப்ரவரி 22 ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தம் சமாதான ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படுகிறது. இந்த சமாதான ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டதற்கு பிறகு
பிறகு பல்வேறு எதிர் சக்திகள் அல்லது இனவாத சக்திகள் அதற்கு எதிராக நடவடிக்கைகளை கருத்துக்களை முன்வைத்திருந்தன என்பது நாம் அறிந்தபடியும் எனவே இடைப்பட்ட காலப்பகுதியில் ஓரளவுக்கு மவுசு நிறைந்த ஒரு தலைவராக பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே இவ்வாறே அவர் இருந்தார் என்றால் 2005 ஜனாதிபதி தேர்தல் காலம் வரையிலும் அவர் சென்று ஒரு பலமான பிரதமராக இருந்து அடுத்ததாக ஜனாதிபதியாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. எனவே இதனை தடுக்க வேண்டும் என்ற உந்துதலும் அதே நேரத்தில் ஒரு தனக்கு இன்னும் மேலதிகமாக ஒரு வருடம் இருக்க வேண்டும் என்கிற ஒரு ஆசையும் சந்திரிகா பண்டாரநாயக்குமார் நோக்கி இருந்தது. எனவே அவருடைய ஆசையை நிறைவேற்றும் வகையில் தான் பிரதமர் நீதியரசன் இந்த கருத்தினை முன்வைத்திருந்தார். எனவே 2006 வரை இருக்கின்ற பொழுது ஏதேனும் மாற்றங்களை செய்து அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும் என்பது அவருடைய எதிர்பார்ப்பு. எதை எவ்வாறு இருப்பினும் துரதிருஷ்டவசமாக 2004 பிரதமர் ரணில் விக்ரமசிங்கனுடைய அரசாங்கம் கலைக்கப்படுகிறது. அமைச்சுக்கள் ஏற்கனவே அதற்கு முதல் பறிமுதல் செய்யப்பட்டன என்பதும் எல்லோரும் அறிந்த விடயம். அதற்கு பிறகு மற்றொரு தேர்தல் நடைபெறுகிறது. இதில் மக்கள் விடுதலை முன்னணி அதே நேரத்தில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பாக போட்டியிடுகிறது. எனவே இந்த நிலையில் அதில் மக்கள் விடுதலை முன்னணி அதிகளவான ஆசனங்களை பெற்றுக் கொண்டது என்பது எல்லோரும் அறிந்த விடயம். எனவே அந்த காலப்பகுதியில் ஏற்பட்ட அந்த அரசாங்கம் என்பது எல்டிடிக்கு சார்பான ஒருவராக ரணில் விக்ரமசிங்கே இருக்கிறார் என்கிற ஒரு குற்றச்சாட்டினை முன்வைத்து அதனிடத்தில் நாட்டை விற்கப் போகிறார், நாட்டினுடைய 1/3 பகுதியினை அவர் எழுதி கொடுத்து விட்டார் என்ற அடிப்படையில் அவர்களுடைய கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன. எனவே 2004 அமைகிறது அந்த அரசாங்கம். அந்த அரசாங்கத்தில் மக்கள் விடுதலை முன்னணி அமைச்சு பதவிகளை பெற்றிருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. எனவே இந்த அரசாங்கம் சென்று கொண்டிருந்த காலப்பகுதியில் தான் அடுத்த ஒரு பிரதமராக மஹிந்த ராஜபக்ஷ தேர்ந்தெடுக்கப்படுகிறார். எனவே மஹிந்த ராஜபக்ஷ தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு பிறகு அடுத்த ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்பாக ரணிலை பலவீனமடைய செய்து தன்னுடைய ஒரு பிரதமர் வேட்பாளரை நிறுத்த வேண்டும் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு அவருக்கு இருந்தது. ஆனாலும் அந்த கனவு உண்மையில் பொய்த்து போனது. ஏற்கனவே சரத்தன் செல்வா ஒரு குண்டை போட்டிருந்தார், அதாவது சந்திரிகாவுக்கு 2006 வரை பதவி வகிக்க முடியும் என்பதை. எனவே இந்த குண்டை செயலுக்கு செய்கின்ற நடவடிக்கையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ ஈடுபட்டிருந்தார். அதாவது அவர் பிரதமராக இருந்த பொழுது சரத்தன் செல்வாவோடு இணைந்து சில சூட்சமான விடயங்களை செய்து ஹெல உரிமையை நீதிமன்றத்துக்கு அனுப்பியிருந்தார். ஹெல உரிமையை நீதிமன்றம் செல்லதை சந்திரிகாவுடைய பதவிக்காலம் எப்போது நிறைவுக்கு வரப்போகிறது என்பதுதான் அவர்கள் எழுப்பிய கேள்வியாக இருந்தது. எனவே ஹெல உரிமையை நீதிமன்றம் சென்றதற்கு பிறகு அது தொடர்பான தீர்ப்பு வெளியாகிறது. அதே நேரத்தில் ஐக்கிய தேசிய கட்சியும் ஒரு முக்கியமான நடவடிக்கையை எடுத்திருந்தது. அதாவது தெற்கிலிருந்து கொழும்புக்கு என அவர்களும் ஒரு மிகப்பெரிய ஒரு பாத யாத்திரையை சென்றிருந்தார்கள், பேரணியாக சென்றிருந்தார்கள். பேரணியாக சென்று 2005 ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்கிற ஒரு வேண்டுகோளை அதே நேரத்தில் தங்களுடைய நிலைப்பாட்டை அவர்கள் வெளிப்படுத்தியிருந்தார்கள். சரியான முறைப்படி அரசியலமைப்பின் படி 2005 நிச்சயமாக தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பது அவர்களுடைய வேண்டுகோளாக இருந்தது. இந்த அழுத்தங்களுக்கு மத்தியிலும் 2005 தேர்தல் நடத்தப்படுவது என தீர்மானிக்கப்பட்டது. எனவே மஹிந்த ராஜபக்சவுக்கு இது ஒரு சாதகமான ஒரு நிலைப்பாட்டை சரத்தன் செல்வா எடுத்திருந்தார் என்பது தெளிவாக தெரிகிறது. எனவே அவ்வாறு அந்த காலப்பகுதியில் குறிப்பாக 2006 வரை சந்திரிகா பண்டாரநாயக்குமார் துங்கவுக்கு கால அவகாசம் இருக்குமாக இருந்தால் அப்போதைய அரசியலமைப்பின் ஏற்பாடுகளின்படி ஒரு பிரதமரை பதவி நீக்குவதற்கான அதிகாரம் ஜனாதிபதிக்கு இருக்கிறது. எனவே அதனை செய்திருக்க முடியும். ஆனாலும் அந்த இடைப்பட்ட காலப்பகுதியில் இருந்த விடயங்கள் அதே நேரத்தில் மக்கள் விடுதலை முன்னணி ஏனைய உறுப்பினர்களுடைய அழுத்தங்களின் காரணமாக மஹிந்த ராஜபக்ஷ பிரதமர் வேட்பாளராக மன்னிக்கவும் ஜனாதிபதி வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்பதும் எல்லோரும் அறிந்த விடயம். எனவே இந்த தேர்தலில் தன்னால் இலகுவாக வெற்றி பெற முடியும் என ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் நினைத்திருந்தார்கள். ஆனால் அவரால் அந்த தேர்தல் வெற்றி பெற முடியவில்லை. எதுவாறு இருப்பினும் ஜனாதிபதியாக மஹிந்த ராஜபக்ஷ தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டார். எனவே ஜனாதிபதியாக மஹிந்த ராஜபக்ஷ தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு பிறகு 2005 அவருடைய முதலாவது பதவிக்காலம் ஆரம்பமாகிறது. நவம்பர் 18 அதற்கு பிறகு 2010 மற்றொரு தேர்தல் நடத்தப்படுவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. அந்த இடைப்பட்ட காலப்பகுதியில் யுத்தம் நடைபெற்று ஒரு மிக பிரசித்தமான ஒரு தலைவராக மஹிந்த ராஜபக்ஷ உருவாகியிருந்தார். அவருக்கு எதிராக சரத் பொன்சேகா களமிறக்கப்பட்டிருந்தாலும் கூட யுத்தத்தை மையப்படுத்திய ஒரு தேர்தலாக அந்த தேர்தல் அமைந்து இறுதி நேரத்தில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் வெற்றி பெற்று அந்த தேர்தலில் மாபெரும் வெற்றியேற்றி 18 மேலதிக வாக்குகளை பெற்றிருந்தார். எனவே இந்த 18 வாக்குகளை பெற்றது என்பது யுத்தத்தின் ஊடாக. எனவே 2010 2015 இடைப்பட்ட காலப்பகுதிக்குள் அவருடைய செல்வாக்கு என்பது மிக முக்கியமாக யுத்தத்தின் ஊடாக பெற்றுக்கொண்டது செல்வாக்கு படிப்படியாக குறைய ஆரம்பித்தது. அதே நேரத்தில் ஒரு பொருளாதார நெருக்கடியை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையும் இருந்தது என்பது எல்லோரும் அறிந்திருந்த விடயமாக இருந்தது. எனவே அதற்கு முன்கூட்டிய ஒரு தேர்தலை நடத்திவிட வேண்டும் என்பதுதான் அவருடைய நினைவாக இருந்தது. குறிப்பாக ஜே.ஆர். ஜெயவர்தன் அவர்கள் அரசியலமைப்பினுடைய ஏற்பாட்டில் 6 ஒரு ஜனாதிபதியுடைய பதவிக்காலமாக இருந்தாலும் 4 என வரையறுத்திருந்தது. ஒரு கட்டத்தில் செல்வாக்கு மிக்க தலைவர்கள் மிகப்பெரும் செல்வாக்கோடு பதவிக்கு வந்தாலும் கூட அவருடைய கடைசி காலப்பகுதியில் செல்வாக்கு இழப்பவர்கள் அவர்கள் இருப்பார்கள். மக்களுக்கு அது கொஞ்சம் அலுப்பு தட்டுகின்ற விடயமாக இருக்கும். எனவே அந்த செல்வாக்கு குறைவதற்கு முன்பாக ஒரு தேர்தலை நடத்தி மீண்டும் ஜனாதிபதியாகிவிட வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இதன் அடிப்படையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ என்ன செய்தார்? அவர் வந்ததற்கு பிறகு 24 மணி நேரத்திற்குள் 18
சீர்திருத்தத்தை கொண்டு வந்து இரண்டு தடவைக்கு மேல் ஜனாதிபதியாக பதவி வகிக்க முடியும். மூன்றாவது தடவையாகவும் தான் ஜனாதிபதியாக பதவி வகிப்பதற்கான ஏற்பாடுகளை அவர்கள் மேற்கொண்டிருந்தார்கள். ஆனால் அதில் ஒரு தவறினை அவர்கள் விட்டிருந்தார்கள். இவ்வாறு பதவி ஏற்க முடியும், மீண்டும் ஒரு தேர்தலுக்கு செல்ல முடியும் என்ற ஏற்பாடுகளை செய்திருந்தாலும் கூட இரண்டாவது பதவிக்காலம் முடிவடைந்ததற்கு பிறகு அல்லது பதவிக்காலம் முடிவடைவதற்கு முன்பாக ஒரு தேர்தலை கோர முடியுமா என்பது தொடர்பில் எந்த ஒரு விடயமும் அப்போது குறிப்பிடப்பட்டிருக்கவில்லை. எனவே இதன் அடிப்படையில் அது ஒரு சர்ச்சைக்குரிய விடயமாக சிக்கலுக்குள்ளான விடயமாக மஹிந்த ராஜபக்சேவுக்கும் இருந்தது. எனவே உயர்நீதிமன்றத்தினுடைய வியாக்கியானம் அதற்கும் கேட்கப்பட்டது. எனவே உச்சநீதிமன்றம் இது தொடர்பான வியாக்கியானத்தை தேர்தல் நேரகாலத்தோடு உங்களுக்கு நடத்துவதற்கான சந்தர்ப்பம் இருக்கிறது என்ற விளக்கம் கொடுக்கப்பட்டது. இதன் அடிப்படையில் தான் முன்னாள் மஹிந்த ராஜபக்சே அவர்கள் அந்த தேர்தலை நடத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தார். எனவே ஜனவரி 8 இது தொடர்பான ஒரு தேர்தல் இடம்பெற்றது. இடம்பெற்றதற்கு பிறகு மைத்ரிபால சிறிசேன அவர்கள் ஜனாதிபதி ஆகிறார். ஜனாதிபதி ஆகுவதற்கு முன்பு தேர்தல் பிரச்சார மேடைகளில் எனக்கு இந்த 6 தேவையில்லை, நான் ஒரு பேரளவில் ஜனாதிபதியாக இருந்தாலும் இந்த நிறைவேற்று அதிகாரத்தை இல்லாதொழித்துவிட்டு 4 நான் பதவி வகிக்கப் போகிறேன் என்று உரத்து குரல் கொடுத்திருந்தார் என்பது எல்லோரும் அறிந்த விடயம். அதே போன்று சுதந்திர சதுக்கத்திலே இடம்பெற்ற ஜனாதிபதி பதவி பிரமாண நிகழ்வின் பொழுது அவர் குறிப்பிட்ட முக்கியமான விடயமாக நாங்கள் கவனிக்கத்தக்க விடயமாக இருந்தது, தனக்கு 5 போதும் என்பதும் தான் ஒரு தடவை மாத்திரமே ஜனாதிபதி பதவியில் இருக்க விரும்புவதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுவது எனது பிரதான நோக்கம், எனவே நாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றி இந்த முக்கியமான இலக்கை அடைவோம் என்பது குறித்து அவர் பேசியிருந்தார். இதற்கெல்லாம் ஒரு பிரதான காரணமாக இருக்கிறது, அவர் எதிர்க்கட்சித் தலைவராக இருந்தவர் இல்லை, அதே நேரத்தில் அவர் பிரதமராக இருந்தவர் இல்லை. இவ்வாறான நிலையில் ஒருவர் ஜனாதிபதியானது என்பது இலங்கையில் முதல் தடவை இடம்பெற்றோர் விடயம். சிலர் அதிர்ஷ்டத்தின் ஊடாக ஜனாதிபதியாக இருக்கிறார்கள், ஒரு சிலர் முயற்சியின் ஊடாகவும் அதிர்ஷ்டத்தின் ஊடாகவும் ஜனாதிபதியானார்கள் என்றால் அது மைத்ரிபால சிறிசேன தன்னுடைய பொறுமையை கடந்து மிக முக்கியமான ஒரு காலகட்ட பகுதியில் எடுத்த ஒரு சரியான நேரத்தில் எடுக்கப்பட்ட சரியான தீர்மானத்தின் காரணமாக அவரால் ஜனாதிபதி பதவிக்கு வர முடிந்திருந்தது. இப்போது இருக்கின்ற பிரச்சனை ஜனாதிபதியாக மைத்ரிபால சிறிசேன தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு பிறகு தன்னுடைய அதிகாரங்களை குறைப்பதற்கான நடவடிக்கை அவர் எடுத்திருந்தது என்பது இலங்கை மக்களால் பாராட்டப்பட்ட ஒரு விடயம். எனவே எந்த ஒரு ஜனாதிபதியும் செய்யாத விடயத்தை அவர் துணிந்து செய்திருந்தார். அதே நேரத்தில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள் இது தொடர்பில் தன்னுடைய அர்ப்பணிப்பினை வெளிப்படுத்தியிருந்ததை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது, தொடர்பில் நிச்சயமாக பாராட்ட வேண்டும். அதே நேரத்தில் சர்வதேச அளவில் அவருக்கு ஒரு கீர்த்தியை பெற்றுக் கொடுத்த விடயமாக அது அமைந்திருந்தது. எனவே உலக நாடுகளுடைய தலைவர்கள் எப்பொழுதும் தங்களுடைய அதிகாரங்களை அதிகரித்துக் கொள்வதற்கான சட்ட மூலங்களை கொண்டு வந்து அரசியலமைப்பில் ஏற்பாடுகளை மாற்றங்களை செய்து வந்து பல்வேறு திருத்தங்களை கொண்டு வந்திருந்தார்கள் என்று குறிப்பிடப்படுகின்ற ஒரு சூழல் இருந்தது. எனவே சர்வதேசமும் இவருடைய இந்த நடவடிக்கை குறித்து மிக உன்னிப்பாக அவதானித்திருந்தது தொடர்பான பாராட்டுகள். எனவே ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்களுக்கு சர்வதேசத்தில் ஒரு பெயர் கிடைத்தது என்றால் இந்த அதிகார குறைப்பு நடவடிக்கை எடுத்தமைக்கத்தான் என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இந்த நிலையில் 6 ஏன் கேட்டார் என்பதுதான் மிக முக்கியமான கேள்வி. இதில் நாங்கள் கவனிக்கத்தக்க வேண்டிய விடயம், எனவே ஐக்கிய தேசிய முன்னணி ஒரு பக்கம், அதே நேரத்தில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய உறுப்பினரும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவோடு இணைந்திருக்கின்ற இந்த சூழ்நிலையில் மிக முக்கியமாக அவதானித்துக்குரிய விடயமாக இருப்பது இவர்களுக்கு இடையில் ஒரு பனிப்போர் நிகழ்ந்து வருவதாக நிலவுவதாக மிக தெளிவாகவே புலப்படுகிறது. இதில் பிரதானமான காரணமாக ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்து வருகின்ற கருத்துக்களும் அதனத்தில் அரசாங்கம் எடுக்கின்ற சில தீர்மானங்களுக்கு எதிராக அமைச்சர்களுடைய சில தீர்மானங்களுக்கு எதிராக அவர் அதிரடியான சில எதிர் நடவடிக்கைகளை எடுப்பதும் தான் மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது. எனவே ஐக்கிய தேசிய கட்சியினை சாடுகின்ற வகையில் அதனை பாதுகாத்துக் உட்படுத்துகின்ற வகையில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனுடைய செயற்பாடுகள் இருக்கின்றன என்பது ஐக்கிய தேசிய கட்சி ஆதரவாளர்கள் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய அமைச்சர்கள் அதனிடத்தில் இடம் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இருக்கின்ற ஒரு முக்கியமான வேதனை. இந்த நிலையில் தான் ஜனாதிபதியும் மைத்ரிபால சிறிசேன இதனை கோரியிருக்கிறார். எனவே இவருக்கு என்ன பதவி ஆசை வந்து விட்டதா என்கிற ஒரு கேள்வி இங்கே எழுகிறது. 5 என்பது முக்கியமா அல்லது 6 என்பது முக்கியமா, எதற்காக இந்த 6 என்ற கேள்வி எழுகிற பொழுது நாங்கள் சில விடயங்களை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே 2006 வரை சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க அவர்கள் ஜனாதிபதியாக பதவி வகிக்க வேண்டும் அல்லது பதவி வகிப்பதற்கான ஏற்பாடுகள் இருக்கின்றன என்பது தொடர்பில் வாதாட்டங்கள் இடம்பெற்றது போன்று இப்பொழுது இது தொடர்பான உச்சநீதிமன்றத்தினுடைய வியாக்கியானம் கூறப்பட்ட பொழுதும் இருந்தது. எதற்காக இந்த மேலதிக 1 என்று நாங்கள் சிந்தித்து பார்த்தோமே ஆனால் இப்பொழுது குறிப்பிடப்பட்டிருக்கின்ற உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் அடிப்படையில் இது அமைந்திருப்பதன் காரணமாக 2019 நவம்பரில் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பது உறுதியான விடயமாக அமைந்திருக்கிறது. எனவே 2015 நவம்பரில் தேர்தல் நடத்தப்படுவதற்கு பிறகுதான் பாராளுமன்ற தேர்தல் வர இருக்கிறது. ஒருவேளை 6 என்று இருந்திருந்தால் பாராளுமன்ற தேர்தல் அதற்கு முன்பு வந்திருக்கும். பாராளுமன்ற தேர்தல் வந்திருந்தால் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சனுடைய கூட்டணியில் இருக்கின்றவர்களை, அதாவது இப்பொழுதோ ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ஒரு ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு பிறகு அதிகார குறைப்பு நடவடிக்கைகள் தொடர்பில் அதிக அக்கறை காட்டினாலும் இப்பொழுது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய தலைவர், எனவே தேர்தல் ஒன்றுக்கு சென்றால் நிச்சயமாக வெற்றி பெற வேண்டும் நாட்டினுடைய ஜனாதிபதி. இந்த நிலையில் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தான் 2nd 3rd வருவதை அவர் ஒருபோதும் விரும்ப மாட்டார். எனவே ஒரு பொதுஜன பெருமனோடு ஒரு பேச்சுவார்த்தை
பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. நடத்தப்பட்டாலும் கூட அந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவடைகிறது. இப்போது இருக்கிற நிலையில் தன்னுடைய நிலைமை என்ன? எனவே ஜனாதிபதி தேர்தல் ஒன்றை எதிர்நோக்கினால் ஐந்து ஆண்டுகளில் நிச்சயமாக மஹிந்த ராஜபக்ஷ சார்பாக ஒருவர் களமிறக்கப்படுவார். அதே போன்று தானும் களமிறங்க வேண்டி ஏற்பட்டால் அவ்வாறு சூழ்நிலை இருந்தால் அதுவும் தனக்கு பாதகமாக அமையும் என்பது தெரியும். எனவே ஐக்கிய தேசிய கட்சிக்கு அது சாதகமாக அமைந்துவிடும் என்கிற ஒரு நிலைமை கட்சியில் இருக்கின்றவர்களுக்கும் இருக்கும். அதே நேரத்தில் பாராளுமன்ற தேர்தல் ஒன்றோ அதற்கு முன்பு நடைபெறுமாக இருந்தால் அது ஒரு சாதகமான விடயமாக இருக்கும். அதாவது தான் ஜனாதிபதியாக இருக்கின்ற பொழுதே, அதிகாரத்தில் இருக்கின்ற பொழுதே ஒரு பாராளுமன்றத்தை சந்திக்கின்ற பொழுதோ அந்த பாராளுமன்ற தேர்தலை வெற்றி கொள்ள முடியும் என்கிற ஒரு நிலைப்பாடு இருந்தது. எனவே அதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது இல்லாமலாகிவிட்டன என்பது மிக தெளிவாக தெரிகிறது. எனவே பத்தொன்பதாவது திருத்தத்தின் ஊடாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதன் அடிப்படையில் இந்த மாற்றங்கள் செய்யப்பட்டதன் அடிப்படையில் இப்பொழுது உச்சநீதிமன்றம் அதனை ஏற்றுக்கொண்டு ஐந்து வருடங்கள் என வரையறுத்திருப்பது என்பதும் ஒரு வகையில் வரவேற்கத்தக்கதாக இருக்கிறது. இதற்கு பிரதானமான காரணம், இல்லையெனில் பல்வேறு சட்ட சிக்கல்கள் உருவாகும். முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக் குமார் துங்கவும் இன்னமும் தீவிர அரசியலில் ஈடுபட்டுக் கொண்டுதான் இருக்கிறார். அதே போன்று முன்னாள் ஜனா மஹிந்த ராஜபக்ஷவும் இன்னமும் தீவிர அரசியலில் ஈடுபட்டுக் கொண்டுதான் இருக்கிறார். எனவே அவர்கள் போட்டியிடுவதற்கான வாய்ப்பும் இதனூடாக இப்பொழுது நழுவி போயிருக்கிறது. அது தொடர்பான வாதங்களை மனோகரடி சில்வா, அதே போன்று அலிசப்ரி ஆகிய ஜனாதிபதி சட்டத்தரணிகள் கடந்த வியாழக்கிழமை திறந்த நீதிமன்றத்தில் இடம்பெற்ற இந்த விவாதத்தின் பொழுது முன்வைத்திருந்தார்கள். அவர்களுக்கும் இந்த வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டிருந்தார்கள். எனவே இப்பொழுதோ அந்த விடயமும் இப்பொழுது நீக்கப்பட்டிருக்கிறது. எனவே மூன்றாவது முறை போட்டியிடுவதை தடுப்பதற்காகத்தான் அவ்வாறு செய்தேன் என்பது இப்பொழுது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தரப்பினர்கள் தெரிவிக்கின்ற கருத்து. அவருக்கு பதைமுகம் பிடித்தல்ல என்பதும், எனவே ஒரு வகையில் வேறு வகையிலும் அதனை நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். தன்னுடைய எதிர்கால அரசியல் காய் நகர்த்தல்களுக்காக அடுத்த கட்டமாக என்ன விடயங்களை செய்யலாம் என்பது தொடர்பில் ஜனாதிபதி தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டு இந்த வியாக்கியானத்தை கேட்டிருக்கிறார் என்பது நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. எனவே ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இந்த கேள்வியை கேட்டிருப்பது என்பது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்காரர்களுக்கு இப்பொழுது அடுத்த கட்டம் என்ன செய்யலாம், தான் போட்டியிடுவதா அல்லது வேறொரு ஜனாதிபதி வேட்பாளரை தேர்வு செய்வதா என்பது தொடர்பில் அவர் நடவடிக்கை எடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. எனவே ஐக்கிய தேசிய முன்னணிக்கும் ஜனாதிபதிக்கும் இடையில் காணப்படுகின்ற முரண்பாடுகள் குறித்து ஐக்கிய தேசிய கட்சி மௌனமாக இருப்பது என்பது குறித்தும் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய இளம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். ஒருவேளை பத்தொன்பதாவது திருத்தத்தின் ஊடாக மேற்கொள்ளப்பட்ட மற்றொரு மாற்றம் தான் நினைத்த நேரத்தில் பிரதமரை மாற்ற முடியாது என்பதும், அமைச்சரவை நியமிக்கின்ற பொழுது பிரதமருடைய ஆலோசனையை பெற்றுத்தான் செய்ய வேண்டும் என்பதும் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற முக்கியமான விடயங்களாக இருக்கின்றன. எனவே அவருக்கு ஆறு வருடங்கள் பதவி வகிக்க முடியும் என்றால் இவையும் செல்லுபடியற்றதாகிவிடும். எனவே எந்த நேரத்திலும் அரசாங்கத்தை கலைக்கக்கூடிய அதிகாரமும் ஜனாதிபதிக்கு வந்திருக்கும் என்று நாங்கள் நம்பலாம். எனவே அதற்கும் இப்பொழுது முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இப்பொழுது அடுத்த தேர்தலில் மஹிந்த ராஜபக்ஷ போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பது உறுதியாக இருக்கிற அதே நேரத்தில் பொதுஜன பெரமுனவும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் இணையுமா இணையாதா என்பதற்கு வழிகோலுகின்ற சில விடயங்களை செய்து பார்ப்பதற்கான ஒரு காலப்பகுதியாக ஜனாதிபதியினுடைய எஞ்சி 793 நாட்களை நாங்கள் கணக்கில் வைத்துக் கொள்ளலாம். எனவே பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே இவ்வாறு இருந்து கொண்டு அடுத்த ஜனாதிபதி தேர்தலை இவ்வாறு எதிர்கொள்ளப் போகிறார் என்பது மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது. எனவே சவால் மிக்க ஒரு காலப்பகுதி 2015 எவ்வாறு இருந்ததோ அதே போன்று மும்முனை போட்டியா இருமுனை போட்டியா அல்லது எதிர்பாராத திருப்பதா என்பது தொடர்பிலும் நாங்கள் கவனத்தை செலுத்தக்கூடியதாக இருக்கும். எனவே எஞ்சியிருக்கின்ற ஒவ்வொரு நாட்களும் அரசியல் ரீதியாக முக்கியமான முடிவுகள் முக்கியமான மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கின்ற காலப்பகுதியாக இருக்கிறது. பிப்ரவரி 10 உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெற்றதுக்கு பிறகு ஒரு அமைச்சரவை மாற்றமும் நிச்சயமாக இடம்பெறும் என்கிற செய்திகளும் வெளியாகின்றன. எனவே இந்த அமைச்சரவை மாற்றம் இவ்வாறு இடம்பெறப் போகின்றது என்பதும் பிரதமருக்கும் ஜனாதிபதிக்கும் இடையில் இணக்கப்பாடுகள் இருப்பதாக கூறிக்கொண்டாலும் கூட இந்த கட்சி அரசியல் என்பது எந்தளவு தூரம் இலங்கை மக்களை திசை திருப்புகிறது, எனவே ஒரு நல்ல திட்டம் தொடர்பில் ஒருவர் கொண்டு வருகின்ற ஒரு திட்டத்தை ஒருவர் நிராகரிக்கின்றார், அவ்வாறான விடயங்கள் இருக்கின்ற பொழுதோ இது மக்கள் மத்தியில் பல்வேறு சலசலப்புகளை உண்டு பண்ணுகிறது, மக்களை குழப்பத்திற்குட்படுத்துகிறது என்பதையும் நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே மக்கள் எப்போதும் தெளிவாக இருக்கிறார்கள் என்பதை ஒவ்வொரு தேர்தலும் நிரூபித்திருக்கிறார்கள். எனவே அடுத்தடுத்த தேர்தல்களிலும் மக்களும் தங்களுடைய தீர்மானங்களை சரியான முறையில் அறிவிப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கிறோம். எனவே ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கேட்டிருக்கின்ற இந்த 6 வருடங்கள் இப்பொழுது 5 வருடங்களாக இருக்கின்றன. இதற்கு பிறகு ஒவ்வொரு தரப்பினரும் என்ன கூறுகிறார்கள், இவ்வாறான விடயங்கள் காய்நகர தலைவர்கள் இடம்பெறுகின்றன என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். தொடர்ந்தும் பேசலாம் நாங்கள் சுயாதீன செய்தி. தேநீர் நேரம் நெஸ்டமால்ட் நேரமே. ஆகவே தேநீர் நேரம் என்பது நெஸ்டமால்ட் நேரம் ஃப்ரம் நெஸ்லே. சுயாதீன செய்தி பெற எடுத்திருக்கிறோம். அடுத்து நாங்கள் மற்றொரு முக்கியமான விடயம் குறித்து காணப்படுத்தவிருக்கிறோம். அதாவது தைப்பொங்கல் தின தேசிய நிகழ்வு நேற்றைய தினம் இடம்பெற்றிருக்கிறது அலரி மாளிகை பொறுத்த வரைக்கும். அதே போல் அதற்கு முன்பதாக இரஃபான், அதாவது நாங்கள் இன்றைய தினம் பார்த்த முதலாவது செய்தியில் பார்த்தபோது ஜனாதிபதிக்கு பதவிமுகம் இருப்பதாக ஜேவிபி ஒரு குற்றச்சாட்டு முன்வைத்திருந்தது. அது தொடர்பான சில விடயங்களையும் பார்த்துவிட்டு நாங்கள் அடுத்த செய்திக்கு கவனித்தோம். ஆம், ஜனாதிபதி ஏன் இந்த 5 வருடங்கள் 6 வருடங்கள் என்கிற விடயத்தினை வியாக்கியானம் கேட்டிருந்தார் என்பது தொடர்பாக மக்கள் விடுதலை முன்னணி தன்னுடைய
அபிப்பிராயத்தை நேற்றைய தினம் நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறது. அதனுடைய பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா இவ்வாறு குறிப்பிடுகிறார். ஜனாதிபதிக்கு பதவி மோகம் வந்துவிட்டது, அதன் காரணமாகத்தான் ஜனாதிபதி அவ்வாறு செயற்படுகிறார். அதே நேரத்தில் அவர் தொடர்பில் மற்றும் ஒரு குற்றச்சாட்டை அவர்கள் முன்வைக்கிறார்கள். அமைச்சர் அறிவிப்பதையும் ஜனாதிபதி தடுப்பதும் பிரபல்யம் பெறுவதற்காக என்கிற ஒரு கேள்வியும் அவர்களால் முன்வைக்கப்படுவதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஜனாதிபதிக்கு பதவி மோகமா இல்லையா என்பது தொடர்பில் அவர்கள் பேசுகின்ற பொழுது மத்திய வங்கி பிணைமுறை விசாரணையின் வெளிப்படையாக செய்தவர்களுக்கு எதிரான விசாரணை அறிக்கையினை ஏன் வெளியிட முடியாதுள்ளது எனவும் அந்த கட்சி இப்பொழுது கேள்வி எழுப்பியிருக்கிறது. அதே போன்றோ அரசாங்கத்தின் போக்கு நாளுக்கு நாள் மோசமான வகையில் மாற்றம் கண்டு வருகிறது. இன்று அரசாங்கம் மக்களுக்கு என்ன வாக்குறுதியை கொடுப்பது என்பது தெரியாது, திண்டாடி வருகின்றது. பிரதான கட்சிகளில் பிரதான கருத்தாக ஊழலை ஒழிப்போம் என்று கூறப்பட்டு வருகிறது. எனினும் இவர்களே இத்தனை காலமாக ஆட்சியில் இருந்து ஊழல் செய்தனர் என்று தாம் தூய்மையானவர் என கூறிக்கொண்டு ஊழலை ஒழிப்பதாக கூறுகின்றனர். ஊழல் செய்தவர்கள் இன்று ஊழலை ஒழிப்பதாக கூறுகின்றனர். கொலை கொள்ளை பாரிய குற்றங்களை செய்தவர்கள் இன்று அதனை தடுப்பதாக கூறுகின்றனர். ஆகவே இவர்கள் கூறும் கருத்துக்கள் அனைத்துமே பொய்யான கருத்துக்கள். வெறுமனே மேடைகளில் மாத்திரம் இவர்கள் கருத்துக்களை கூறிக்கொண்டு மக்களை ஏமாற்றி ஆகவே மக்கள் இனியும் இவர்களை நம்பி செயற்பட வேண்டுமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் என்பது அவர் கூற வருகின்ற கருத்து. அதே நேரத்தில் தொடர்ந்தும் டில்வின் சில்வா கருத்து வெளியிடுகின்ற பொழுது நாட்டையும் நாட்டு மக்களையும் இவர்கள் தொடர்ந்தும் ஏமாற்றி வருகிறார்கள். சர்வாதிகார போக்கிலிருந்து பிரதேசபைகளை மீட்டு ஜனநாயக ரீதியில் மக்களுக்கு சேவை செய்யும் பிரதேசபைகளாக மாற்றியமைக்க வேண்டும். அதற்கான போராட்டத்தையும் மக்கள் விடுதலை முன்னாடி மேலும் இந்த அரசாங்கத்தில் யார் தீர்மானம் எடுப்பது என்பது குறித்து யாருக்கும் தெரியவில்லை. ஜனாதிபதி என ஒருவர் ஏன் இருக்கிறார் என தெரியவில்லை. நிதியமைச்சர் கொண்டு வரும் திட்டத்தை ஜனாதிபதி வானொலியில் கேட்டு அறிந்து கொள்கிறார். அடுத்த நாள் ஏதோ ஒரு மக்கள் கூட்டத்தில் அவ்வாறான திட்டங்களை நீக்குவதாக கூறுகிறார். இது மிகவும் வேடிக்கையான அரசாங்கம். அதிகாரம் யார் கையில் உள்ளது என்பது யாருக்கும் தெரியவில்லை. ஆகவே இவ்வாறான நிலையில் அரசாங்கம் ஒன்று செயற்பட முடியாது. எனவே முதலில் நாம் உள்ளூராட்சி சபை தேர்தலிலிருந்து மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்பதே அவர்களுடைய கருத்து. எனவே ஜனாதிபதி கொடுத்த வாக்குறுதிகள் அனைத்தையும் பொய்யாக்கி வருகின்றார் என்றும் தான் ஆட்சிக்கு வரும்போது என்ன கூறினார், தான் நிறைவேற்றி ஜனாதிபதி நீக்குவதாக கூறினார், 19வது திருத்தமும் கொண்டு வந்தார், இன்று நீதிமன்றத்திடம் சந்தேகம் கேட்கின்றார், அவரது ஆட்சிக் காலம் குறித்து அவர் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அவ்வாறு சந்தேகம் எழுந்துள்ளது என்றால் ஆட்சிக்கு வந்த நேரம் விரும்பி இருக்க வேண்டும், அல்லது 19வது திருத்தம் கொண்டு வந்த நேரம் கேட்டிருக்க வேண்டும், அல்லது நீதிமன்றம் தானாக ஜனாதிபதியின் கால எல்லை 6 ஆண்டுகள் என கூறினாலும் தான் 5 ஆண்டுகளை ஆட்சி செய்வதாக கூற வேண்டும். அதுவே கொடுக்கப்பட்ட வாக்குறுதி. அவ்வாறு இருக்கையில் இன்று அவர் நீதிமன்ற ஆலோசனையை பெறுகிறார் என்றால் அவருக்கு பதவிமுகம் வந்துவிட்டது என்றே அர்த்தமாகும். ஜனாதிபதி தேர்தலில் வாக்குறுதி கொடுத்துவிட்டு 19வது திருத்தம் கொண்டு வரும் நேரத்தில் அமைதியாக இருந்துவிட்டு இப்போது ஏன் கேட்கிறார்? அவர்களுக்கு இப்போது அதிகார முகமும் அச்சமும் வந்திருக்கிறது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய பலத்தினை உறுதிப்படுத்த அவர்களுக்கு காலம் அவசியமாகிறது. ஆகவே ஜனாதிபதியின் கதை ஒன்றாகவும் செயல் வேறொன்றாகவும் உள்ளது. இது முழுமையாக ஜனநாயகத்தை அழிக்கும் செயற்பாடு. ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனும் வாக்குறுதிகளை கூறி ஊழல்வாத அரசியலை முன்னெடுத்து வருகின்றார் என்ற ஒரு குற்றச்சாட்டை டில்வின் சில்வா முன்வைக்கிறார். அதே போன்று கெஃபே அமைப்பு ஒரு விடயத்தினை ஒரு முக்கியமான கேள்வியினை எழுப்பியிருக்கிறது. அந்த கேள்வி என்னவென்று சொன்னால் மிக முக்கியமான ஒரு கேள்வி, அதாவது ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனுடைய பதவிக்காலம் என்பது எங்கிருந்து தொடங்குகிறது என்பதுதான் அவர்கள் எழுப்புகின்ற கேள்வி. இது தொடர்பில் உச்சநீதிமன்றம் தன்னுடைய வியாக்கியானத்தில் குறிப்பிட்டிருக்கவில்லை என்பது, அதாவது 2015 ஜனவரி 9 அல்லது 2019ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி நிறைவேற்றப்பட்ட 19வது அரசியல் அமைப்பு திருத்தத்தின் ஊடாகவா இந்த காலம் ஆரம்பமாகிறது என்பதுதான் அவர்கள் எழுப்புகின்ற முக்கியமான கேள்வி. எனவே இந்த கேள்விக்கும் நாங்கள் விடை காண வேண்டியிருக்க இது தொடர்பிலான விடயங்கள் அம்பலத்துக்கு வரும். எனவே இப்போது கணிப்பிடப்பட்டிருக்கின்ற அடிப்படையில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது 2015 ஜனவரி 8ஆம் தேதி ஜனவரி 9ஆம் தேதியிலிருந்து இந்த காலப்பகுதியை அளவிடப்பட்டிருக்கிறது என்று நாங்கள் கருத்தில் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. எது எவ்வாறு இருப்பினும் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். எதிர்வரும் நாட்களில் இது தொடர்பில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய நிலைப்பாடு என அவர்கள் எவ்வாறான கருத்துக்களை முன்வைக்கிறார்கள், இணைய தரப்பினர் எவ்வாறான கருத்துக்களை முன்வைக்கிறார்கள் என்பது தொடர்பில் நாங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்து நாங்கள் மற்றொரு முக்கியமான விடயம் குறித்து காணப்படுகிறோம். அதாவது தேசிய பொங்கல் தின நிகழ்வுகள் நேற்றைய தினம் மலரி மாளிகையில் இடம்பெற்று தற்போது அது மாத்திரமில்லாமல் அதாவது எதிர்க்கட்சிகளினுடைய அலுவலகத்திலும் நேற்றைய தினம் பொங்கல் தின நிகழ்வு இடம்பெற்றது. அது தொடர்பான விடயங்களின் பத்திரிகையில் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அங்கு அரசியல் தலைவர்கள் தெரிவித்த கருத்துக்கள் குறித்து நாங்கள் அடுத்து காணப்படுகிறோம். இன்றைய தினகரன் பத்திரிகையில் ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. புதிய அரசியலமைப்பை உருவாக்க தேசிய அரசு நீடிக்க வேண்டும், கூட்டமைப்பின் நிலைப்பாடு இது என்கிறார் சுமந்திரன் என்ற தலைப்பில் ஒரு செய்தி இன்றைய தினம் தினகரன் பத்திரிகை பொறுத்தவரைக்கும் முதல் பகுதி வெளியான செய்தியாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதே போல இன்றைய வீரகேசரி பத்திரிகையை பொறுத்தவரைக்கும் தேசிய அரசாங்கத்துக்கும் எமது ஆதரவு தொடரும், தமிழ் கூட்டமைப்பு கூறுகின்றது என்ற தலைப்பில் ஒரு செய்தியினை இன்றைய வீரகேசரி பத்திரிகை தன்னுடைய முதல் பக்கத்தில் சுமந்து வந்திருக்கிறது. அதே போல இன்றைய
தமிழ் மலர் பத்திரிகையில் நேற்று தினம் அலரி மாளிகிடம் நிகழ்வின் போது பிரதமர் மற்றும் எதிர்கட்சி தலைவர் ஆகியோர் தெரிவித்த கருத்துக்களுக்கு முக்கிய இடம் வழங்கியிருக்கிறார்கள். அந்த வகையில் தமிழர் பத்திரிகை வெளியான செய்தி, உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு பின் அரசியல் தீர்வு என்பதாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் தெரிவித்த கருத்து இங்கே தமிழர் பத்திரிகையின் வெளியாக. அதே போல எதிர்கட்சி தலைவர் ரா சம்பந்தன் அவர்கள் தெரிவித்த கருத்தும் இங்கே காணப்படுகிறது. இந்தியாவால் முடிந்தது, இலங்கை தவறிவிட்டது என்ற தலைப்பில் அவர் வெளியிட்ட செய்தியினை இன்றைய தமிழர் பத்திரிகை தன்னுடைய முதற் பக்கத்தில் வெளியிட்டிருக்கிறது. அதாவது நாங்கள் இந்த பொங்கல் தின நிகழ்வுக்கு செல்வதற்கு முன்பு நேற்றைய தினம் மற்றொரு நிகழ்வு இடம்பெற்றிருந்தது. அந்த விடயத்தை கவனத்தில் எடுத்துக்கொண்டு நாங்கள் பொங்கலுக்கு சென்றால் உங்களுக்கு நேர்த்தியாக விடை தரக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பத்துறையில் இலங்கை இந்தியா நான்கு உடன்படிக்கைகள் என்ற தலைப்பில் புகைப்படுத்துடன் கூடிய ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. நேற்று தினம் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான ஒப்பந்தங்கள் கைச்சத்திட பெற்றிருக்கின்றன. எனவே அந்த நிகழ்வின் போது இந்திய அமைச்சர் ஆற்றிய உரை தொடர்பான ஒரு செய்தி இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் வெளியாகி இருக்கிறது. இலங்கையின் அபிவிருத்தி சமாதானத்தில் உண்மையான பங்காளியாக இந்தியா இருக்கும், உதவி திட்டங்களில் அழுத்தம் பிரயோகிக்க மாட்டோம் என்கிறார் இந்திய மத்திய அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் என்ற தலைப்பில் அந்த செய்தி வெளியாகி இருக்கிறது. எனவே அவர் தெரிவித்த கருத்துக்கு பதில் வழங்கும் வகையில் தான் நேற்று தினம் அலரி மாளிகையில் எதிர்கட்சி சம்பந்தன் அவர்கள் கருத்து குறிப்பாக இலங்கையும் இந்தியாவும் தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்ப துறையில் ஒத்துழைப்பு மேற்கொள்வது தொடர்பாக நான்கு உடன்படிக்கைகள் கைச்சாத்திட்டிருக்கின்றன. அதிலும் குறிப்பாக இலத்திரனியல் அலுவலக முறைமையை ஏற்படுத்துதல், அதே போன்று இரு நாடுகளுக்கும் இடையில் பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்விமான்களுக்கு மத்தியில் ஒத்துழைப்பு ஏற்படுத்துதல், இந்தியாவின் தேசிய அறிவு கட்டமைப்பை இணைத்துக் கொள்ளுதல் போன்ற நான்கு உடன்படிக்கைகள் இவ்வாறு கைச்சாத்திடப்பட்டிருக்கின்றன. ஒத்துழைப்புக்கான புரிந்துணர்வு உடன்படிக்கையை இந்திய தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் ரவிசங்கர் பிரசாதும் இலங்கை அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோவும் நேற்றைய தினம் கைச்சாத்திட்டார்கள். இந்நிகழ்வில் ரவிசங்கர் பிரசாத் உரையாற்றியிருந்தார் என்பது மிக முக்கியமாக நாங்கள் அவதானித்துக் கொள்ள வேண்டிய விடயம். அதற்கு முன்பாக அவர் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா, அதே போன்று பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே ஆகியோரையும் சந்தித்த புகைப்படங்களும் இன்றைய தினம் பத்திரிகைகளில் வெளியாகி இருக்கின்றன. எனவே தகவல் தொழில்நுட்ப துறையில் முன்னேற்றம் காண விரும்பும் இலங்கைக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்கிற வாக்குறுதிகள் இவ்வொருவருடனான சந்திப்பின் பொழுதும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்பான புகைப்படங்களையும் பத்திரிகைகள் இன்றைய தினம் வெளியிட்டிருக்கின்றன. எனவே ரவிசங்கர் பிரசாத் இந்த சந்திப்பு பிரதமர் ரணில் விக்ரமசிங்கோடு நடைபெற்ற பொழுது சாகல ரத்நாயகவும் இருந்திருக்கிறார். எனவே இலங்கை இந்திய இரு நாட்டு பிரதமர்களின் தலைமையில் புதுடெல்லியில் நடைபெற்ற யுமங் என்ற புதிய யுகத்தின் அரசு நிர்வாகம் தொடர்பான ஒன்றிணைந்த தொலைபேசி பிரயோக திட்டம் தற்போது வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகிறது என்றும், அத்துடன் பாடசாலை பாட விதானங்களுக்குள் தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்திய உலகத் தலைவர்களின் பட்டியலில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவின் பெயரையும் நான் கொண்டு வருகிறேன் என்கிறார் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோவின் ஊடாக தொழில்நுட்பவியல் தொடர்பாக உதவிகளை பெற்றுக் கொள்வதற்கு இந்தியாவுடன் பேச்சுவார்த்தை நடத்த எதிர்பார்க்கிறேன். அத்துடன் அனைத்து பாடசாலை மாணவர்களுக்கும் டெப் கனடி வழங்கும் நடவடிக்கை தொடர்பில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே விரிவாக தெளிவுபடுத்தியிருக்கிறார். மேலும் சைபர் தொழில்நுட்ப தாக்குதல் தொடர்பாகவும் இரு தரப்பினருக்கிடையில் விரிவாக ஆராயப்பட்டிருக்கிறது. எனவே இது தொடர்பாக சட்டம் ஒழுங்கு அமைச்சர் சாகல ரத்நாயக சில விடயங்களை குறிப்பிட்டிருக்க, இது தொடர்பாக சிங்கப்பூருடன் பேச்சுவார்த்தை நடத்துவதோடு இந்தியாவின் உதவியும் எதிர்பார்க்கிறோம் என்று அந்த செய்திகளில் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த சந்திப்பு இலங்கையினுடைய தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு இந்தியாவுடைய பூர்ண ஒத்துழைப்புகள் ஒருவாறு இருந்தாலும் கூட, ஏன் இந்தியா ஏன் இலங்கையினுடைய முன்னேற்றத்தில் இந்தியா பங்கெடுக்கிறது என்பது தொடர்பாக ரவிசங்கர் பிரசாத் உரையாற்றியிருக்கிறார். எனவே அவருடைய உரையின் பொழுது இந்தியாவானது இலங்கையின் மக்களுடைய எதிர்காலம் மற்றும் அபிவிருத்தி சமாதானம் என்பவற்றின் சிறந்த உண்மையான பங்காளியாக தொடர்ந்து செயற்படும், இலங்கையில் மேற்கொள்ளப்படும் உதவி திட்டங்களில் செல்வாக்கு செலுத்தும் அணுகுமுறை எம்மிடம் கிடையாது என்று அவர் கூறுகிறார். லக்ஷ்மண் கதிர்காமர் நிலையத்தில் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்திருந்தார். எனவே இந்தியாவின் டிஜிட்டல் இந்தியாவின் வேலை திட்டத்தில் இலங்கைக்கு முழுமையான உதவியை வழங்குவதற்கு இந்தியா தயாராக இருக்கிறது என்பதுதான் அவர் தெரிவிக்கின்ற கருத்து. எனவே இந்த நிகழ்வில் முக்கியமாக எதிர்கட்சித் தலைவர் சம்பந்தன், வெளிவிவகார அமைச்சர் திலக் மாரப்பன, இலங்கைக்கான இந்திய தூதுவர் தரஞ்சித் சிங், சந்து மற்றும் ராஜேந்திரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள். இங்கு அவர் உரையாற்றுகின்ற பொழுது இந்தியாவின் சட்டம், நீதித்துறை, தகவல் தொழில்நுட்பம் மற்றும் இலத்திரனியல் துறை அமைச்சர் இவ்வாறு குறிப்பிடுகிறார். அதாவது இலங்கையினுடைய மறைந்த முன்னாள் வெளிவிவகார அமைச்சர் லக்ஷ்மண் கதிர்காமர் சிறந்த ராஜேந்திரியாக இருந்ததுடன் இந்தியாவின் சிறந்த நண்பராகவும் திகழ்ந்தார். இலங்கை மற்றும் இந்தியாவுக்கு இடையிலான உறவினர் விழுமியங்களை உணர்ந்தவராக லக்ஷ்மண் கதிர்காமர் செயற்பட்டார். எனவே இலங்கையும் இந்தியாவும் வரலாறு, கலாச்சாரம் உள்ளிட்ட விடயங்களில் ஆழமான மற்றும் பலமான உறவை கொண்டிருக்கின்றன. இந்தியாவின் சுதந்திர போராட்ட வீரர்கள் இலங்கையுடன் சுதந்திர போராட்ட வீரர்களுடன் தொடர்புகளை கொண்டிருந்தார்கள். உலகில் இரண்டு நாடுகளுக்கு இடையிலான நெருக்கமான உறவுக்கு சிறந்த மாதிரியாக இலங்கைக்கும் இந்தியாவுக்கு இடையிலான உறவு காணப்படுகிறது. அண்மையில் இலங்கை பிரதமர் இந்தியாவுக்கு விஜயம் செய்திருந்தார். இதன்போது இரண்டு நாடுகளுக்கு இடையிலான இருதரப்பு உறவு மற்றும் அபிவிருத்தி கூட்டுறவு குறித்து விரிவாக கலந்துரையாடப்பட்டது. இந்நிலையில் இங்கு முக்கிய விடயம் ஒன்றை குறிப்பிடுகிறேன் என்று ஒரு முக்கியமான விடயத்தை அவர் குறிப்பிட்டார். அதாவது இந்தியாவானது இலங்கை மக்களின் எதிர்காலம், அபிவிருத்தி மற்றும்
சமாதானம் என்பவற்றில் சிறந்த உண்மையான பங்காளியாக தொடர்ந்தும் செயற்படும். இலங்கையில் மேற்கொள்ளப்படும் உதவி திட்டங்களில் செல்வாக்கு செலுத்தும் அணுகுமுறையும் இடம் கிடையாது. மாறாக மக்களின் விருப்பத்துக்கு அமைவாகவே எமது உதவிகள் மற்றும் கடனுதவிகள் அமையும். கடந்த 70 வருடங்களில் இந்தியா பாரிய ஜனநாயக பயணத்தை மேற்கொண்டுள்ளது. இந்தியாவானது மக்களின் உரிமையை பலப்படுத்தி அவர்களை வலுவூட்டும் செயற்பாட்டில் ஈடுபட்டுள்ளது. மக்களின் சுதந்திரமே இந்தியாவின் மிகப்பெரிய பலமாகும். வன்முறையை நம்பி இந்தியா செயற்படவில்லை. வன்முறைகளை பயன்படுத்தும் சக்திகள் தோல்வியை தழுவுகின்றன. இந்தியாவினுடைய அரசியலமைப்பு இன்று உலகளவில் பேசப்படும் அரசியலமைப்பாக உள்ளது. பல்வேறு உலக நாடுகள் பெண்களுக்கான வாக்களிப்பு உரிமையை வழங்குவது குறித்து ஆராயும் போது இந்தியா பெண்களுக்கான வாக்களிப்பு உரிமையை வழங்கியது. 1965 இலங்கை உலகின் முதலாவது பெண் பிரதமரை உருவாக்கியது. அடுத்த வருடம் 1966 இந்தியாவும் பெண் பிரதமரை உருவாக்கியது. தற்போது பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் இந்தியா அனைத்து துறைகளிலும் முன்னேறி செல்கிறது. எனினும் சில சவால்கள் எமக்கு உள்ளன. குறிப்பாக வறுமை குறித்த சவாலை வெற்றி கொள்ள செயற்பட்டு வருகிறோம். தற்போது இந்தியா டிஜிட்டல் இந்தியா வேலை திட்டத்தை பரவலாக முன்னெடுத்து வருகிறது. குறிப்பாக தகவல் தொழில்நுட்பத் துறையில் உலகில் முன்னணியில் இருக்க வேண்டும் என்று இந்தியா விரும்புகிறது. டிஜிட்டல் தகவல் தொழில்நுட்பம் மக்களை பலப்படுத்துகிறது. இலங்கையின் பல்கலைக்கழகங்களுடனும் எமது டிஜிட்டல் இந்தியா வேலை திட்டத்தில் இணைந்து பணியாற்ற முன்வந்திருக்கிறோம். அதாவது இந்தியாவின் டிஜிட்டல் இந்தியா வேலை திட்டத்தில் இலங்கைக்கு முழுமையான உதவி வழங்குவதற்கு இந்தியா தயாராக இருக்கிறது என்பதுதான் அவர் கூறிய கருத்தாக அமைந்திருக்கிறது. எனவே இவருடைய இந்த கருத்துக்கும் தேசிய தைப்பொங்கல் நிகழ்வில் எதிர்கட்சித் தலைவர் ஆர் சம்பந்தன் அவர்கள் தெரிவித்த கருத்துக்கும் இந்தியாவுடைய நிலைப்பாடு, இந்தியா எவ்வாறு இருக்கிறது, இந்த தொழில்நுட்ப யுகம் பற்றி, இந்திய இலங்கை உறவு பற்றி எவ்வாறு நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறது என்பதை தொட்டு பேசியிருந்தார். அவருடைய இந்த உரையினை பார்த்து அவருடைய உரை அமைந்திருந்தது. எனவே தேசிய தைப்பொங்கல் நிகழ்வுகள் அலரி மாளிகையில் இடம்பெற்றன. இந்த அலரி மாளிகையில் இடம்பெற்ற நிகழ்வில் பிரதமர் உள்ளிட்ட முக்கியமான அதிதிகள் கலந்து கொண்டிருந்தார்கள். எனவே பிரதமர் இங்கு பேசுகின்ற பொழுது மிக முக்கியமாக ஒரு விடயத்தை தெரிவித்திருக்கிறார். தமிழ் மக்கள் எதிர்பார்க்கும் அரசியல் தீர்வு விரைவில் பெற்றுத்தரப்படும் என்பதுதான் அவர் கூற வருகிற கருத்தாக அமைந்திருந்தது. எனவே தைப்பொங்கல் நிகழ்வு ஒரு தேசிய விழாவாகவே நான் கருதுகிறேன். தமிழ் மக்களின் இந்த கலாச்சாரம் 100 ஆண்டு காலமாக பாதுகாக்கப்பட்டு வருகிறது. அதே நேரத்தில் மன்னர் ஆட்சியின் போதும் அதன் பின்னரும் தமிழர் கலாச்சாரம் பாதுகாக்கப்பட்டு இன்று எமக்காக வழங்கப்பட்டு வருகிறது. அதே போல் சிங்கள தமிழ் மக்களின் மத்தியில் கூட சில ஒற்றுமையான தொடர்புகள் காணப்படுகின்றன. ஆகவே அதனை முன்னெடுத்துச் செல்ல வேண்டும். மேலும் இந்த நாட்டில் மக்கள் அனைவரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும். எனினும் கடந்த 3 தசாப்த காலத்தில் மக்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டனர். குறிப்பாக வடக்கு கிழக்கு மக்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டனர். எமது நாட்டில் காணப்பட்ட யுத்தத்தினால் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் மிகவும் பாரிய அழிவுகளை சந்தித்தன. இன்று அவற்றை மீள கட்டியெழுப்பி அவர்களின் வாழ்வாதாரத்தை கட்டியெழுப்பு நடவடிக்கைகளை நாம் முன்னெடுத்து வருகிறோம். அதே போல் மலையக தமிழ் மக்களின் உரிமைகளையும் நாம் பேணி வருகிறோம். மேலும் இலங்கையில் காணப்படும் அனைத்து சமயங்களும் சமமாக பேணப்பட வேண்டும். இதற்கு ஜனாதிபதியும் நானும் அதிக முக்கியத்துவம் கொடுத்து வருகிறோம். மேலும் சம்பந்தன் கருத்துரைக்கும் போது சில விடயங்களை கூறுகிறார் என்றும் அவர் குறிப்பிட்டதை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. எனவே எதிர்க்கட்சித் தலைவர் ஆர் சம்பந்தன் அவர்களும் இங்கு உரையாற்றியிருந்தார். எனவே அவருடைய உரையினை இப்பொழுது நாங்கள் தமிழ் மொழியிலேயே கேட்கக்கூடியதாக இருக்கும். எனவே எதிர்க்கட்சித் தலைவர் ஆர் சம்பந்தன் அவர்கள் இங்கு பேசுகின்ற பொழுது அடுத்த தைப்பொங்கல் தினத்துக்குள் தமிழ் மக்களுக்கு நிரந்தர தீர்வு அவசியம் என்று கூறியிருக்கிறார். எனவே அவரும் திரும்ப திரும்ப இது போன்ற கருத்துக்களை கூறுவதன் தீபாவளி பண்டிகை தைப்பொங்கல் நிகழ்வில் வருகின்ற பொழுது அவருடைய வாழ்த்துச் செய்தியிலும் சரி, அது தொடர்பாக இடம்பெறுகின்ற நிகழ்வுகளிலும் சரி, வலிமையாக அவர்தான் குறிப்பிடுகிறார். ஆனால் தீர்வு வந்த பாடலை தீர்வதற்கான வாய்ப்புகளும் கதவுகளும் அடைக்கப்பட்டு விட்டனவோ என்ற சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கிற சூழ்நிலையிலும் சம்பந்தன் அவர்கள் நிச்சயமான ஒரு நம்பிக்கையோடு இந்த கருத்தினை தெரிவித்திருக்கிறார். எனவே வரவேற்கத்தக்க விடயம் அவருடைய கருத்து. எனவே அதன் அடிப்படையில் அது அமையப்பெற வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்தித்துக் கொண்டு அவருடைய கருத்தை இப்போது நாங்கள் பார்க்கலாம், கேட்கலாம். நமது மக்கள் ஒரு ஆழ்ந்த கலாச்சாரத்துக்கு, ஆழ்ந்த பாரம்பரியத்துக்கு உறுத்தானவர்கள். தங்களுடைய கலாச்சாரத்தை பாரம்பரியத்தை பாதுகாத்து அதை முன்னேற்றி இந்த நாட்டில் நீண்ட காலமாக வாழ்ந்து வருகின்றார்கள். ஆனால் நமது மக்கள் இந்த நாட்டில் இன்னும் சமமான ஒரு அந்தஸ்தை பெற்று வாழக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படவில்லை. இங்கே வருவதற்கு முன்பதாக இந்தியாவிலிருந்து ஒரு முக்கியமான அமைச்சர் கலாநிதி ரவிசங்கர் பிரசாத் அவர்கள் லக்ஷ்மண் கதிராம நிறுவனத்தில் ஒரு உரை நிகழ்த்தினர். அவர் நிகழ்த்திய அந்த உரையினுடைய பொருள் என்னவென்றால், அரசியல் சாசன ரீதியாகவும் ஜனநாயக ரீதியாகவும் இந்தியாவில் ஏற்பட்டிருக்கின்ற வளர்ச்சி, எங்களைப் போல் இந்தியாவும் சுதந்திரமடைந்து ஆக 76-70 ஆண்டுகள் தான், அரசியல் சாசன ரீதியாக ஜனநாயக ரீதியாக இந்தியா பாரிய முன்னேற்றங்களை அடைந்திருக்கின்றது. அந்த நாட்டில் வெவ்வேறு மொழிகளை பேசுகின்ற மக்கள், வெவ்வேறு சமயங்களை பின்பற்றுகின்ற மக்கள், வெவ்வேறு கலாச்சாரங்களை பின்பற்றுகின்ற மக்கள் மிகவும் அதிக அளவில் வாழ்ந்து வருகின்ற போதிலும் கூட அந்த மக்கள் எல்லோரும் சம உரிமையுடன், சம அந்தஸ்துடன், சம பிரஜையாக அந்த நாட்டில் வாழ்ந்து வருகின்றார்கள். ஆனால் இலங்கையில் அந்த நிலைமை இன்னமும் ஏற்படவில்லை.
அமிதமாக இந்தியாவில் ஒரு சிறந்த நிலைமை நிலவுகின்ற காரணத்தை நிமித்தம் பல துறைகளில் விஞ்ஞான ரீதியாக, கல்வி ரீதியாக, பொருளாதார ரீதியாக இந்தியா பல முன்னேற்றங்களை அடைந்து வருகின்றது. ஆனால் நாங்கள் அமிதமான முன்னேற்றங்களை அடைய முடியாமல் இருக்கின்றது. ஏனென்றால் நாங்கள் நமது முயற்சிகளை மக்களுடைய நன்மைக்காக பயன்படுத்தாமல் வேற்றுமை ஏற்படுத்தக்கூடிய வகையில் நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு நமது முயற்சிகளை நாங்கள் பயன்படுத்தி இருக்கின்றோம். இந்த நிலைமை மாற வேண்டும். புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து 3 வருடங்கள் ஆகிவிட்டன. கடந்த 3 வருடங்களுக்குள் சில கர்மங்கள் நடைபெற்றிருக்கின்றன, அதை மறப்பதற்கு இல்லை. ஆனால் இந்த கர்மம் ஒரு முடிவுக்கு வர வேண்டும். இந்த நாட்டில் வாழ்கின்ற மக்கள் மத்தியில் ஒரு சமத்துவம் ஏற்பட வேண்டும். அரசியல் சாஸ்திர ரீதியாக அந்த சமத்துவம் ஏற்பட வேண்டும். அரசியல் சாஸ்திர ரீதியாக அந்த சமத்துவம் ஏற்பட்டு இந்த நாட்டில் மக்கள் சம பிரஜைகளாக சம உரிமையுடன் வாழக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட வேண்டியது அத்தியாவசியம். மாண்புமிகு ஜனாதிபதி அவர்களும் நமது பிரதமர் அவர்களும் இந்த கர்மத்தை முன்னெடுக்க வேண்டும் என்று விரும்புகின்றார்கள். அந்த விருப்பத்தை அவர்கள் நிறைவேற்ற வேண்டும். பாரத் தாய்ப்பொங்கல் விழா அரை மாறுகையில் கொண்டாடப்படுகின்ற பொழுது நிலைமை மாறி இருக்க வேண்டும் என்று நாங்கள் எல்லோரும் விரும்புகின்றோம். அதுதான் தமிழ் மக்களுடைய முக்கியமான விருப்பம். அந்த விருப்பத்தை நாங்கள் எல்லோரும் நிறைவேற்ற வேண்டும். ஆம், எதிர்கட்சி தலைவர் அவர்களுடைய காலப்பகுதிக்குள் தீர்வு பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் என்கிற அபிப்பிராயம் பல அமைச்சர்களுக்கு இருக்கிறது, எம்பிமார்களுக்கு இருக்கிறது. ஆனாலும் அவரும் இந்த காலப்பகுதிக்குள், இந்த அரசாங்கங்களில், அதாவது 2 கட்சிகளும் இணைந்து அமைத்திருக்கின்ற இந்த தேச அரசாங்க காலப்பகுதிக்குள் இது நிறைவேறிவிட வேண்டும், இதுதான் சிறந்ததொரு வாய்ப்பு, சந்தர்ப்பம் என்று அவர் எதிர்பார்க்கின்றார். ஆனால் இந்த எதிர்பார்ப்பு இடைக்கான அறிக்கை, இந்த அரசியலமைப்பு குறித்தெல்லாம் ஏனைய தரப்பினருக்கு, தமிழ் தேசிய கூட்டமைப்பு எதிரான சக்திகளுக்கு விருப்பம் இல்லை. எனவே அவர்கள் வேறு வகையிலான கருத்துக்களை கொண்டிருக்கிறார்கள். இது தமிழ் மக்களை ஏமாற்றுகின்ற விடையும் என்று கூறுகிறார்கள். ஆனாலும் இவ்வாறான ஒரு சர்ச்சைக்குள்ளாகி இருக்கின்ற, ஒரு சிக்கலுக்குள்ளாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் இந்த தேசிய அரசாங்கம் தேவையா என்கிற ஒரு கேள்வி எழுகிறது. எனவே தமிழ் மக்களுடைய தீர்வு விடயத்தில், சிறுபான்மை மக்களுடைய உரிமை விடயத்தில் இந்த தேசிய அரசாங்கம் தேவை என்கிற ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. எனவே 2 கட்சிகளும் சேர்ந்திருக்கிற இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தீர்வினை பெற்றுக்கொள்வோம், எனவே ஒரு ஆரம்பத்தையேனும் விட்டுக்கொள்வோம் என்று ஆசைப்படுகிறார்கள். எனவே இதுதான் எங்களுடைய அபிப்பிராயம் என்று நேற்றைய தினம் எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்திலும் ஒரு தேசிய தைப்பொங்கல் நிகழ்வு நடைபெற்றது. அதில் பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் அவர்கள் இவ்வாறு குறிப்பிடுகிறார். என்ன நடந்தாலும் தேசிய அரசாங்கம் நீடிக்க வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம். ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி 2 பிரதான கட்சிகளும் சேர்ந்து தேசிய நலனக்க அரசாங்கம் ஒன்று ஏற்படுத்தியதன் மூலமாகத்தான் நாட்டிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்தது. ஆனபடினாலே விசேடமாக புதிய அரசியலமைப்பு ஒன்றை உருவாக்குகிற செயற்பாடு தொடர வேண்டுமாக இருந்தால் இந்த தேசிய அரசாங்கம் தொடர்ந்து நிலைக்க வேண்டும். அப்படியாக அவர்கள் சேர்ந்து பயணிப்பதற்கு எங்களுடைய ஆதரவை நாங்கள் கொடுக்கிறோம். ஆனால் அப்படி சொல்லுவதன் காரணமாக ஊழலை மறைத்து செயற்பட வேண்டும் என்று அல்லது ஊழல்வாதிகள் தண்டிக்கப்படக்கூடாது என்றோ நாங்கள் சொல்லவில்லை. ஊழலுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். ஆனால் அது எடுக்கப்படுகிற அதே வேளையிலே இந்த விடயங்கள் காரணமாக தேசிய அரசாங்கம் அதனுடைய காலம் குறைவடைந்து அல்லது அது முறிவடைந்து போவது நமக்கு விருப்பமில்லை. எதிர்கட்சி சார்பாக பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்களுடைய நிலைப்பாடு, தமிழ் மக்கள் சார்பாகவும் அவருடைய கருத்து அமைந்திருந்தது. எனவே எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் நாள் எப்போது என்பதுதான் எல்லோருக்கும் இருக்கின்ற கேள்வி. எனவே இந்த தை பிறந்திருக்கிறது, வழி பிறக்கிறதா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். அதே நேரத்தில் இன்னும் பல்வேறு செய்திகள் இன்றைய பத்திரிகைகளில் காணப்படுகின்றன. அரசியல் ரீதியான தாக்குதல்கள், அரசியல் தொடர்பான முடிவுகளுக்கு எதிரான செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. அவை எவ்வாறு அமைந்திருக்கின்றன என்பது தொடர்பில் பத்திரிகைகளின் முதலாவதாக நாங்கள் தெரிந்து கொண்டு அடுத்தடுத்ததாக நாங்கள் பார்க்கலாம். அவை தொடர்பான விரிவான விளக்கங்கள் அடுத்து. அந்த வகையில் இன்றைய வீரகேசரி பத்திரிகை பொறுத்தவரைக்கும் முதல் பகுதியில் ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. முன்னாள் ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்த கருத்து, குப்பை மேட்டுடன் கூட்டணி அமைக்குமாறு கோரியது யார், ஜனாதிபதியிடம் கேட்கிறார் மஹிந்திர என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. அதே போல ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் சவால் தொடர்பான ஒரு செய்தியும் காணப்படும். ஜனாதிபதியின் சவால் என்ற தலைப்பில் செய்தி காணப்படுகிறது. முடிந்தால் சுதந்திர கட்சியை விட்டு விலகி இருந்து மொட்டச்சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்று காட்டுங்கள் என்பதாக ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்ததாக ஒரு செய்தி இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகை பொறுத்தவரைக்கும் முதல் பகுதியில் வெளியான செய்தியாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதே போல இன்றைய தினக்குரல் பத்திரிகையிலும் ஒரு செய்தி காணப்படுகிறது. முன்னாள் ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்த கருத்தாக இந்த செய்தி காணப்படுகிறது. மைத்ரி தினமும் ஒவ்வொரு பொய்யை கூறி வருகிறார் என்பதாக அவர் தெரிவித்த கருத்து இன்றைய தினம் தினக்குரல் பத்திரிகை பொறுத்தவரைக்கும் காணப்படுகிறது. ஆம், அண்மையில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள் அறிவித்த ஒரு அறிவிப்பு அல்லது ஒரு வர்த்தமான அறிவித்தலுக்கு எதிராக அவர் எடுத்த நடவடிக்கை இப்பொழுது சர்ச்சைகளை உருவாக்கி இருக்கிறது. இதற்கு முன்பும் அரசாங்கம் சில விடயங்களை கொண்டு வருகிறது. அதுவும் நிதியமைச்சர் என்கிற சார்பில் கொண்டு வரப்படுகிற சில திட்டங்களை ஜனாதிபதி மைத்ரிபால மறுத்து வருகிறார் அல்லது அதனை தடுத்து வருகிறார் என்பது நாம் அறிந்த விடயம். எனவே 10 மணிக்கு பிறகும் பெண்கள் மதுபான சாலைகளில் கடமையாற்ற முடியும் என்பது தொடர்பிலும், அதே நேரத்தில் திறந்திருக்க முடியும் என்பது தொடர்பாகவும் வெளியிடப்பட்ட அறிவிப்புக்கு எதிராக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அந்த வர்த்தமான அறிவித்தல்
வாக்குகளை ரத்து செய்கிற நடவடிக்கையை எடுத்திருந்தார். எனவே இது தொடர்பாக இப்பொழுது அரசியல் தரப்பிலும் பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. அதேபோன்று தற்போதைய அரசாங்கம் ஒரு குப்பை மேட்டு அரசாங்கம் என்று ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். எனவே இந்த நிலையில் தான் முன்னாள் ஜனா இது தொடர்பில் ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார். அதுதான் குப்பை மேட்டுடன் கூட்டணி வைக்க சொன்னது யார் என்பதுதான் அவர் எழுப்புகின்ற கேள்வி. கூட்டணி வைக்க சொன்னது உங்களை தோற்கடிப்பதற்காக, இப்பொழுது மீண்டும் நான் தனித்து போட்டியிட வேண்டும் அல்லது எனது கட்சியை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பதற்காக குப்பை மேட்டுடன் இருக்க வேண்டிய சூழ்நிலை என்று கூறுகிறார். எனவே குப்பை மேட்டுடன் இருந்தாலும் பரவாயில்லை, உங்களோடு இணைய முடியாது என்பதுதான் ஜனாதிபதி மைத்ரியினுடைய கருத்தாக அமைந்திருக்கிறது. எனவே இது தொடர்பில் முன்னாள் ஜனா மஹிந்த ராஜபக்ஷ பேசுகின்ற பொழுதோ, அதாவது நாய்களுடன் உறங்கினாலும் எமது உடலிலும் உண்ணிகள் ஒட்டிக்கொள்ளும் என்பதை ஜனாதிபதியில் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் அவருடைய தெளிவான நிலைப்பாடு. இது பானதுறையில் இடம்பெற்ற ஒரு கூட்டத்தில் அவர் பேசுகின்ற பொழுது தெரிவித்திருக்கிறார். எனவே அதே நேரத்தில் அவர் தெரிவித்த மற்றொரு முக்கியமான குற்றச்சாட்டு, இந்த பியர் மதுபான விலைகளை குறைப்பதாக நிதியமைச்சர் கூறிய நிலையில் பாராளுமன்றத்தில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்தாலும் கூட அது தொடர்பில் இதுவரையிலும் எந்தவிதமான ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. அதே நேரத்தில் குப்பை மேட்டை போன்று இந்த அரசாங்கம் இருக்கிறதாக ஜனாதிபதி கூறுகிறார், ஆனால் ஊழலிலிருந்து காணப்படுவதாகவும் கூறுகிறார். ஆனால் அதே குப்பை மேட்டோடு இருக்கிறார். அதே நேரத்தில் தற்போது வெளியிடப்பட்டிருக்கின்ற வர்த்தமானி அறிவித்தல், அது தொடர்பில் அவர் எடுத்திருக்கிற நடவடிக்கைகள் குறித்தும் அவர் சில விடயங்களை சுட்டிக்காட்டியிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே இதிலும் சர்ச்சைகள் காணப்படுகின்றன. அரசாங்கம் ஒரு திட்டம் ஒன்றை கொண்டு வர, அது ஜனாதிபதிக்கு தெரியாது, ஜனாதிபதி வானொலியில் கேட்டு தான் தெரிந்து கொள்கின்றார் என்றால் இங்கு ஒரு அரசாங்கம் இயங்குகிறதா, அப்படி என்றால் அரசாங்கத்தை யார் இயக்குவது என்பது போன்ற பல்வேறு விடயங்கள் இருக்கின்றன. எனவே இது நகைப்புக்குரிய விடயமாக இருக்கிறது. இது இந்த பிரச்சனை எங்கே இருக்கிறது, வேண்டுமென்றே ஜனாதிபதி ஒரு விடயத்தை செய்கிறாரா, அல்லது அரசாங்கத்தில் இருக்கிறவர்கள் ஜனாதிபதியை கேட்காமல் செய்கிறார்களா, அல்லது தாங்கள் அபகீர்த்திக்கு உட்படுகிறோம் ஜனாதிபதி இவ்வாறு ஒரு அறிவிப்பை வெளியிடக்கூடும் என்கிற எதிர்பார்ப்பு இருந்தும் செய்கிறார்கள் என்பது தெரியவில்லை. இந்த நாடகம் இங்கிருந்து அரங்கேறுகிறது, எதற்காக அரங்கேறுகிறது என்பதும் புரியவில்லை. எனவே ஏனவர்களுடைய குற்றச்சாட்டுகள் இது தொடர்பில் உண்மையானதாகவே ஏற்றுக்கொள்ள வேண்டியதாகவே இருக்கிறது இது தரப்பினுடைய. எனவே அரசாங்கம் செய்வதை ஜனாதிபதி அறியவில்லை என்பது தொடர்பிலேயே எல்லோருடைய நிலைப்பாடும் இருக்கிறது. இது தொடர்பாக கூட்டு எதிரணி உறுப்பினர்களோ மக்கள் விடுதலை முன்னணியோ தெரிவித்து வருகின்ற கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ளத்தக்கன. எனவே அரசாங்கம் என்ற வகையில் ஒரு திட்டத்தை முன்கொண்டு செல்கின்ற பொழுது ஒரு இணக்கப்பாட்டோடு அது வெளியில் தெளிவுபடுத்தப்பட்டு வெளியிடப்பட வேண்டும். ஆனால் அவ்வாறு செயற்பாடுகள் இல்லை. எனவே சில உடன்படாத விடயங்களை உடன்படுத்த செய்ய முற்படுகின்ற பொழுதும் இவ்வாறான பிரச்சனைகள் ஏற்படுகின்றன என்பது நாம் அறிந்த விடயம். இந்த நிலையில் பொதுஜன பெருமுனை இவ்வாறான சவால்களை விடுக்கின்ற சூழ்நிலையில் ஜனாதிபதி ஒரு சவாலை விடுத்திருக்கின்றார். முடிந்தால் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அங்கத்துவத்தில் இருந்து விலகி நீங்கள் பொதுஜன பெருமுனை என்ற கட்சியில் அங்கத்துவத்தை பெற்றுக் கொள்ளுங்கள், அதற்கு பிறகு நடைபெறுவதை பாருங்கள் என்று ஜனாதிபதி ஒரு சவாலை விடுத்திருக்கிறார். அதாவது கூட்டணிக்குத்தான் அவரால் இந்த சவால் விடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே முதுகெலும்பு இருக்குமாயின் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலிருந்து நீங்கி தனித்து பயணத்தை ஆரம்பித்து காட்டுமாறு கூறுகிறேன். எனது கட்சியின் கொள்கையினை வைத்துக் கொண்டு செயற்பட வேண்டாம் என ஜனாதிபதி கூறுகிறார். இப்போதே ஊழல்வாதிகளுக்கும் முன்னே ஊழல்வாதிகளுக்கும் சட்டத்தின் மூலம் உரிய தண்டனையினை பெற்றுக் கொடுப்பேன் என ஜனாதிபதி கூறுகிறார். எனவே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமையிலான ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் தேர்தல் பிரசார நகர்வில் நாடுபூராக முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் ஹோமாகமவில் இடம்பெற்ற நிகழ்விலேயே அவர் இவ்வாறு குறிப்பிடுகிறார். கள்ளர்கள் ஊழல்வாதிகள் நிறைந்த அரசியல் சூழலிலேயே நாம் பயணத்தை முன்னெடுத்து செல்ல வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. இதில் இந்த நாட்டை தூய்மையாக முன்னெடுத்துச் செல்லும் எனது பயணத்தில் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த பதவியினராக இருந்தாலும் சரி, ஊழல் செய்பவர்களையும் முன்னர் செய்தவர்களையும் பாகுபாடின்றி தண்டித்து நீதியை நிலைநாட்டுவேன். குற்றவாளிகளுக்கான உரிய தண்டனை பெற்றுக் கொடுக்க சட்டத்தின் மூலம் என்னால் செய்ய முடிந்த அனைத்தையும் நான் செய்வேன். நான் பதவியை வைத்துக் கொண்டு விளையாட ஆட்சிக்கு வரவில்லை. நான் சுகாதார அமைச்சராக இருந்த காலத்தில் இருந்து சிகரெட் நிறுவனங்களை பகைத்துக் கொண்டுள்ளேன், சில மருத்துவ நிறுவனங்களை பகைத்துக் கொண்டுள்ளேன். அவை அனைத்தும் எமது நாட்டுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை நான் நன்றாக உணர்கிறேன். இப்போது மத்திய வங்கி பிணைமுறை காலத்திலும் பல அழுத்தங்கள் உள்ளன. எனினும் நான் ஜனாதிபதி ஆணைக்குழுவை நியமித்து உண்மைகளை கண்டறிந்து அதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்கும் செயற்பாடுகளை செய்து வருகிறேன். நான் ஆணைக்குழு அமைத்தும் விசாரணைகளை முன்னெடுத்து பொழுதுபோக்கு விளையாட்டுக்காக அல்ல, மக்களுடைய வேதனை என்னவென்பதை என்னால் உணர முடிகிறது. அதற்கான நியாயம் என் மூலமாக கிடைக்கும். அந்த வாக்குறுதியை நான் மக்களுக்கு கொடுக்கிறேன். இன்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை பிளவுபடுத்தி அதன் மூலமாக எம்மை வீழ்த்த சிலர் முயற்சித்து வருகின்றனர். இவர்கள் மீண்டும் எமது கொள்கையினை அழிக்கும் செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றனர். எமது பாரம்பரிய உணர்வுகளை அழிக்கும் நடவடிக்கைகளை இவர்கள் முன்னெடுத்து வருகின்றனர். ஆகவே இவர்களின் கட்சி உறுப்புறவினை நீக்கும் செயற்பாடுகளை இவர்களை முன்னெடுத்து வருகின்றனர். இவர்கள் ஊடக சந்திப்புகளில் தான் புதிய கட்சியை உருவாக்கவில்லை என கூறிக்கொண்டு மக்களிடம் புதிய கட்சிக்கு வாக்களிக்க கூறுகின்றனர். இவர்களுக்கு முதுகெலும்பு இருக்கும் என்றால் மேடையில் வீரர்கள் போல் கதைப்பது உண்மை எனில் அதன் தலைவர் உள்ளிட்ட அனைவரும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை விட்டு வெளியேறி தனி கட்சியினை உருவாக்கி காட்ட வேண்டும். நாம் தான் இந்த புதிய கட்சியின் உறுப்பினர்கள் என்பதை வெளிப்படுத்தி காட்ட வேண்டும். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் இருந்து வெளியேறி வெற்றி பெற்று காட்டுங்கள். கட்சியின் கொள்கையும் வேண்டும், கட்சியின் பலகையும் வேண்டும், அடையாளம் வேண்டும். அதனால் தான் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியாக செயற்பட போவதில்லை எனவும் கூறுகின்றனர். இவர்களின் செயற்பாடுகள் வெட்கப்பட வேண்டியவை என ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன காட்டமாக ஒரு காட்டு காட்டியிருக்கிறார் முன்னாள் ஜனாதிபதிக்கு. எனவே இந்த சவாலை முன்னாள் ஜனாதிபதி உள்ளிட்டவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கலாம். ஜனாதிபதி மைத்ரி
ராஜகோபால சிறிசேன இப்பொழுது ஒவ்வொரு கூட்டங்களிலும் தெரிவித்து வருகின்ற கருத்து தூய்மையான அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்பதே. எனவே தூய்மையான அரசியலை இந்த முன்னெடுக்க வேண்டும் என்கிற சந்தர்ப்பத்தில் முன்னைய மோசடியாளர்கள், ஊழல்வாதிகள், அதாவது ஜனாதிபதி முன்னாள் ஜனா மஹிந்த ராஜபக்சோடு இருக்கிற கூட்டணிகள் இப்போது பிணைமுறை காலத்தில் சிக்கியிருக்கின்ற ஐதேகா காரர்களைத்தான் இவர் சாடுகிறார். அதே நேரத்தில் முன் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவிடம் குற்றச்சாட்டுகள் உள்ள சிலரும் வந்து ஒட்டி கொண்டிருக்கிறார்கள், சிலர் தேசிய பட்டியல் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் தொடர்பிலும் நடவடிக்கை எடுத்து ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தான் தூய்மையானவர் என்பதை நிரூபித்தால் இந்நாட்டு மக்கள் நிச்சயமாக அவருக்கு ஒரு சலாம் போடுவார்கள். அடுத்து நாங்கள் இன்றைய பத்திரிகையில் பிரதானமாக வெளியான ஒரு செய்தி, முக்கியமான செய்தியாக அந்த செய்தி இருக்கிறது. தினகரன் பத்திரிகையுடைய பிரதான தலைப்புச் செய்தியான செய்தி அமைந்திருக்கிறது. ஜனாதிபதி பிரதமர் முன்னிலையில் 928 கிலோ கொக்கைன் அழிப்பு என்பதான தலைப்பு செய்தி காணப்படுகிறது. வீரகேசரி மற்றும் ஏனைய தமிழ் பத்திரிகையில், சிங்கள பத்திரிகையில், ஆங்கில பத்திரிகையில் தொடர்பான பிரதான செய்திகளாக செய்தி வெளியாகி இருக்கிறது. அந்த வகையில் 900 கிலோ கொக்கைன் கட்டுநாயக்கவில் கரைக்கப்பட்டு புத்தளத்தில் அழிப்பு, ஜனாதிபதி பிரதமர் பார்வையிட்ட தலைப்பில் வீரகேசரி இந்த செய்தி காணப்படுகிறது. இந்தியாவின் மொன்றோ துறைமுகத்திற்கு கொண்டு செல்லும் வேளையில் போதைப் பொருள் தடுப்பு பிரிவினால் கைப்பற்றப்பட்டு 16 முதல் 20 பில்லியன் ரூபாய் வரை பெறுமதி கொண்ட 928 கிலோ 229 கிராம் நிறை கொண்ட கொக்கைன் போதைப் பொருள் நேற்று அளிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி காணப்படுகிறது. கொழும்பு பிரதான நீதவான் லால் ரணசிங்க பண்டாரவின் உத்தரவுக்கு அமைய அவர் முன்னிலையில் இவ்வாறு கொக்கைன் போதைப் பொருள் அளிக்கப்பட்டது. இதன்போது ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன, பிரதமர் ரணில் விக்ரமசிங்க, சட்டம் ஒழுங்கு அமைச்சர் சாகர் ரத்நாயக்க, நீதியமைச்சர் லதா அத்துக்கோரள, ராஜாங்க அமைச்சர்களான பி எஸ் என் கமகே, ரஞ்சன் ராமநாயக்க உள்ளிட்டோரும் இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இதன்போது முதலில் கட்டுநாயக்காவில் உள்ள இன்சி எக்கோசைல் நிறுவனத்தில் இந்த போதைப் பொருளானது கொக்கைன் ஹைட்ரோ கிளோரைட்டாக மாற்றப்பட்டு பின்னர் புத்தளத்தில் உள்ள அந்நிறுவனத்தின் 1800 முதல் 2000 செல்சியஸ் வரையிலான உஷ்ணம் கொண்ட சூடேற்றில் கொதிக்க வைத்து ஆவியாக்கப்பட்டு அளிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நடவடிக்கைகள் நேற்று நள்ளிரவு வரை நீடித்ததாக அந்த செய்தி இன்றைய தினம் பத்திரிகையினூடாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்ததாக இன்றைய பத்திரிகையில் வெளியான மற்றொரு முக்கியமான செய்தி, தினகரன் பத்திரிகையில் வெளியான செய்தி, பலாலி விமான தளம் தெரியாமல் விமானி கலக்கம், பொங்கல் விழாவில் பங்கேற்க யாழ் சென்ற அமைச்சர் அமரவீர மயிரிழையில் தப்பினார், விமானியின் அனுமதி பத்திரம் ரத்து என்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுகிறது. அமைச்சர் மஹிந்த அமரவீர மற்றும் அவரது பிரதிநிதி குழுவின் உயிர்கள் அச்சுறுத்தல் ஏற்படும் வகையில் எவ்வித போக்குவரத்து திட்டமும் இன்றி பலாலி நோக்கி அழைத்து சென்ற விமானியின் அனுமதி பத்திரத்தை சிவில் விமான அதிகார சபை இடைநிறுத்தியுள்ளதாக அந்த செய்தி இங்கே காணப்படுகிறது. எனவே அவர் செல்கின்ற போது அந்த விமானி முதலாவதாக மன்னார் குடா பகுதியில் வைத்து அவர் தரையிறக்க முற்பட்டிருக்கிறார். அதன்போது அங்கிருந்தவர்கள் கேட்டிருக்கிறார்கள், ஏன் இங்கே தரையிறக்கிறீர்கள் என்று அவரிடம் கேட்க அவர் சொல்லியிருக்கின்ற விடயம், எனக்கு விமானி அதாவது பலாலி விமான நிலையத்தில் செல்வதற்கான வழித்தடம் தெரியாது என்று சொல்ல, பின்னர் கூகுள் மேப்பினூடாக அதனை கண்டுபிடித்து பலாலி விமான நிலையம் தரையிறக்கிறது 2 மணித்தியாலங்கள் சென்றிருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கிறது. எனவே சிங்கள பத்திரிகை ஒன்று செய்தி வெளியிட்டிருந்தது, அதாவது விமானப்படையினருக்கு கூட அது தொடர்பான பலாலி விமான தளம் செல்வதற்கான வழிகள் தெரியவில்லை என்று தெரிவிக்க, அதாவது விமானப்படை இப்போது மறுத்திருக்கிறது. அந்த விமான அந்த அவர் செய்த அந்த விமானத்தை செலுத்தியவர் விமானப்படையை சேர்ந்தவர் அல்ல, அவர் தனியார் விமானத்தினூடாக சென்றிருக்கிறார். எனவே அவருக்கு தான் இப்படியான பிரச்சனை ஏற்படுகிறது இல்லை, இப்போது அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்காக சிவில் விமான சேவைகள் அமைச்சு தெரிவித்திருக்கிறது. அதன் காரணமாக அவருடைய இந்த அதாவது விமானியான பயணத்தை தற்காலிகமாக விசாரணை காரணமாக ரத்து செய்யப்பட்டிருப்பதாக அந்த செய்தி இந்த தினம் வெளியாகி இருக்கிறது. அடுத்து நாங்கள் கார்ட்டூன் சித்திரங்கள் தொடர்பாக காண்கின்றதெல்லாம் இன்றைய லங்காதீப சுவாரிஸ் கார்ட்டூன் என்ன சொல்கிறது பார்க்கலாம். சுவாரிஸ் பத்திரிகையுடைய கேலி சித்திரம் பதவிக்காலம் தொடர்பில் அமைந்திருக்கிறது. ஜிஎல் பீரிஸ் வருகிறார், ஜனாதிபதியுடைய பதவிக்காலம் 5 ஆண்டுகள் என்று இப்பொழுது செய்தி வெளியாகி இருக்கிறது. எனவே முன்னாள் ஜனாதிபதி அவர்களே, சார் உங்களுக்கு சொரித்தமாய் என்று அது வெளியிடப்பட்டிருக்கிறது. சாரி என்று அவர் கூறுகிறார். ஜிஎல் பீரிஸ், மஹிந்த ராஜபக்சவுக்கு உங்களுக்கு போட்டியிட வாய்ப்பில்லை. லங்காதீப லங்காதீப பத்திரிகையினுடைய மற்றொரு கேலி சித்திரம், மங்கள சமர வீரனுடைய இப்பொழுது காட்சட்டையை கலற்றிவிட்டார் மைத்ரிபால சிறிசேன அவர்கள். எனவே சாராய போத்தலை கையில் வைத்துக் கொண்டு காட்சட்டை கலற்றப்பட்டிருக்கிறது, மங்களை இப்பொழுது வெட்கி போயிருக்கிறார் என்பது லங்காதீப பத்திரிகையினுடைய கேலி சித்திரம். தமிழ் மிரர் காட்டும், தமிழ் மிரர் பத்திரிகையினுடைய கேலி சித்திரமாக அமைந்திருப்பது, மைத்ரி தன்னுடைய வாளை யானையை வெட்டுவதற்காக பயன்படுத்துகிறாரா என்கிற கேள்வி எழுப்பி இருக்கிறது. அவருடைய வாள் அவரை வெட்டினால் நாங்கள் ஆச்சரியப்படுவதில்லை. இந்த அளவில் இன்றைய சுயாதீன செய்தி பார்வை இதற்கு வருகிறது. வசந்தம் டிவி மற்றும் வசந்தம் எஃப்எம்மினூடாக நிகழ்ச்சி நடந்து கொண்ட அனைவருக்கும் நன்றிகள். நிகழ்ச்சி நடந்து கொண்டு தெளிவான விளக்கங்களை வழங்கிய இர்ஃபான் உங்களுக்கும் நன்றிகள். நாளையும் சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம்.